يا ربي بالمصطفى بلغ مقاصدنا فاسمح لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய வரலாற்று சிறப்புமிக்க மகதராவினுடைய ஓதநாயகத்தினுடைய இந்த கந்துவர் நிகழ்ச்சியில் தலைமையேற்று துவங்கி அமர்ந்திருக்கக்கூடிய முதல்வர் அந்தரத்து பெருந்தகை அவர்களே, மகதராவினுடைய நிர்வாக பெருமக்களே, பேராசிரிய பெருமக்களே, மாணவ சகோதரர்களே, மனிதனுடைய பிறவி குணங்களில் ஒன்று, இரத்தத்தோடு கலந்த குணங்கள் ஒன்று, சில விஷயங்கள் மீது நமக்கு ஏற்படக்கூடிய இயற்கையான பிரியம். செல்வம் என்று சொன்னாலே எல்லோருக்கும் பிரியம். அல்லாவே சொல்வான், அல்ஹாக்குமுத்தகா துருஹத்தா துருமுல் மகாபிர். அது பற்றி கூட அஸ்பரஸ் விழாவாரியாக பேசினான். செல்வத்தை இந்த அளவுக்கு ஆட்கள் நேசிக்கிறாங்க. ஆக செல்வம் என்பது எல்லாத்துக்கும் ரொம்ப கொள்ளப்பிரியம். அதை விட மேலாக எல்லாத்துக்கும் சொந்தம் என்றால் செல்வத்தை விட சொந்தத்தின் மீது நமக்கு ரொம்ப அதிகமான பிரியம். எப்படி சொல்றீங்க, செல்வமா சொந்தமா அப்படின்னு கேட்டா, ஒரு கட்டத்தில் வந்து ஏதாவது உடம்புல கோளாறுன்னு யாருக்காவது தெரியலன்னா எவ்வளோ செலவு பண்ணியாவது காப்பாத்திரன்னு நினைக்கிறோமே தவிர ஆளை எப்படியாவது கபிரிஸ்தானுக்கு அனுப்பிடணும்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. எவ்வளோ செலவு பண்ணியாவது இந்த நோயை காப்பாற்றிடணும் அப்படின்னா செல்வம் நமக்கு பெருசாக தெரியுது. வீடை வித்தாவது நம்ம எப்படியாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு சொன்னால், செல்வமாக சொந்தமானா சொந்தத்தை விட நம்ம செல்வத்தை விட சொந்தத்தை தான் அந்த இடத்துல நேசிக்கிறோம். எத்தனை பேர்கள் அடமானம் வச்சு ஆஸ்பத்திரிக்கு பில் கட்ட நிற்கிறதை நம்ம பார்க்குற பொழுது நமக்கு சொந்தம் பெருசாக தெரிகிறது இயல்பான பணம். அதனால தான் பாருங்கள், சொந்தத்துக்கு அரபியில் ரகம் என்று சொல்லுவாங்க. பைலாவிமாம் எழுதுவாங்க, ரகம் என்று சொன்னாலே கருவை, சிசுவை பொதிந்த ஒரு திரை. சிசுருக்குல வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கரு அப்பாருங்க, அந்த பாசம் சொந்தம் என்பதற்கு, சொந்தம் என்பதற்கு வந்து அல்லாஹ் தஆலா இயல்பாகவே அதுக்கு என்ன கருவிலோ இருந்து தூங்கக்கூடிய ஒரு உறவு ரகம். அந்த ரகம் என்று சொன்னாலே இரக்கம். அப்ப சொந்தம் என்று சொன்னாலே எல்லாத்துக்கும் ஒரு இரக்கம் இருக்கும். ஒரு ஆள் உடம்பு சுகமில்லாமல் இருக்கிறாரு, அல்லது ஒரு ஆள் குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா உடனே நமக்கு எத்தனை மணி ஆனால் உடனே அதிர்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும். அவங்களுக்குள்ள எந்த விதமான பேச்சுவார்த்தை இருக்காது. இறந்துட்டார் நம்மளை கூப்பிடாமலும் போய் முன்னால போய் நம்ம அழுது கிட்டிப்போம் பார்த்தீங்களா? இதுதான் அந்த தாயின் மணிக்குடியில் உள்ள அந்த உறவு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவான், சொந்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபி என்பதை ஹதீஜா நாயகி சொல்லுவான். நாயகமே, உங்களை எந்த ஒரு ஜின் ஷைத்தானால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காட்டுக்குள்ள அவர்களை ஹிரா குகையில வந்து அமுக்கிய பொழுது அவர்கள் யார் என்று கூட தெரியாமல் ஏதோ ஒரு சக்தி நம்மை அணைக்க நம்மளை இருக்கியது என்று நினைத்த பொழுது சொன்ன பொழுது, இன்னக்கல்ல தசிலு ரஹ்ம, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆறு நல்ல குணம், அதில் முதல் குணம் நீங்க சொந்த பந்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆளுன்னு சொன்னாங்க. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னா, உலகத்தில சோகங்களும் சோதனைகளும் சொந்தத்தை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு வராது என்பது அல்லாஹ் சொல்லி அந்த இடத்துல ஹதீஜா அம்மா உணர்த்தி காட்டினான். சல்லல்லாஹு பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், உலகத்திலே வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய நல்ல குணத்தை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான். ரஹமத்துல்லில் ஆலமீன் சொல்ற இடத்துல சொல்லுவான், ரவூஹுர் ரஹீம், கருணை கடலான நபி என்று சொல்லுவான். உலகத்திற்கே பங்கு வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு இரக்கமுள்ள நபி என்று அல்லாஹ் சொல்லுவான். இதெல்லாம் ஒரு ஒரு சமுதாய சேவை அடிப்படையில் உள்ள ஒரு பாசம். சில பேர்களுக்கு தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பாசம் சில பேர்களுக்கு இனம் நம்முடைய மொழி அப்படின்னு, சில பேர்களுக்கு முஸ்லீம்கள் என்ற கொள்கையில் உலகம் உள்ள நம்ம திறனிக்கிறோம்ல முஸ்லீம்
எதா ஒரு நாட்டில் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு ஆபத்து, நான் முஸ்லீம் என்ற அடிப்படையில் நாம் அவர் மீது ரஹ்மத்தை காட்டும். இதெல்லாம் ஒரு பொது நல சேவையில் உள்ளது. ஆனால் எல்லாத்துடைய ரத்தத்திலும் ஓடக்கூடிய உணர்வு என்ன தெரியுமா? சொந்த என்று சொன்னாலே எல்லாத்துக்குமே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அப்படின்னா சாதாரணமான இறக்கம் உள்ளவங்களுக்கு ரசூல்லாவுடைய சொந்தத்துக்கு ரசூல்லா எவ்வளவு பிரியம். நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆட்களே, பொதுநலம் இல்லாத நம்மள மாதிரி ஆட்களே சொந்தத்தின் மீது பிரியம் இருந்தால் உலகத்திலே இறக்கம் என்று சொன்னாலேயே குழந்தை குணம் உள்ள ரசூல்லாவுக்கு சொந்தம் என்று சொன்னால் தன்னுடைய சொந்தக்காரங்களை எவ்வளவு நேசிப்பாங்க ரசூல். அதனால்தான் இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுத்த தாய் அவர்களை 6 வயதில் தான் பார்த்தார்கள். அவளை ஞாபகப்படுத்தி கூட 6 வயதோட நிகழ்ச்சியை நம்மளால ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுமா? 6 வயதுல நம்ம தாய் எப்படி இருந்தாங்கிறத 6 வயதில் எத்தியமான ஒரு பையனால் அதை ஞாபகப்படுத்தி பார்க்கறதுங்கிறதே ரொம்ப ரிஸ்கான விஷயம். இருந்தாலும் கூட 60 வயதுல போய் அழுது நின்னாங்க ரசூல்லா அப்பவா இந்த இடத்துல நின்று. முஸ்லீம் ஸ்ரீபில் வரலையா, ரசூல்லா ஒரு போருக்கு போயிட்டு வந்த பொழுது அது எந்த இடம் என்பது கூட சஹாபாக்களுக்கு தெரியல. ரசூல்லா போய் ஒரு இடத்துல இருந்து நீண்ட நேரம் உட்கார்ந்து அழுதார்கள். அழுததை பார்த்து நாங்களும் அழுதோம். நாயகமே எதுக்காக அழுகிறீர் என்று சொன்ன பொழுது எங்க உம்மாவுடைய கபரை ஜியாரத்து பண்ணதற்கு அல்லாட்ட அனுமதி கேட்டேன், எனக்கு அனுமதி தந்தா அப்படின்னு சொல்லிட்டு வாலிதி எல்லா பிள்ளைகளுக்குள்ள தாய்ப்பாசம் தான் எனக்கும் உள்ள தாய்ப்பாசத்துல நான் அழுகிறேன். தாய் புள்ளைங்கிற உறவு பார்த்தீங்களா, அந்த தாய் சொன்னவன அந்த கொடியிலிருந்து அந்த கருவறையிலிருந்து ரசூல்லா வந்ததுனால அந்த தாயினுடைய உணர்வு பாருங்க. 60 வயசுலயும் ஒரு கண் கலங்கக்கூடியது. இன்னைக்கு 60 வயசுல போய் 6 வயசுல இழந்த அந்த இடத்துல போய் பாத்தியவாதக்கூடிய எந்த மகனுக்காவது ஒரு கண்ணீர் வருதா? அப்படின்னா இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு பாசமான நபி பாருங்க. பெத்தெடுத்த தாயை பெருமானார் பார்க்கல் என்று சொல்கிறோம். எத்தனை வகையான தாய் பெருமானார் இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், உரிமா தலைக்கும் உம்மஹாத்துக்கும் உங்களுடைய உம்மாமார்கள் உங்களுக்கு கல்யாணம் முடிப்பதற்கு ஹராம்ங்கிறான். உம்மாமார்கள் ஏன் அல்லாஹ் சொல்லும் பொழுது உம்மாங்கிறது பல வகை இருக்கு, பெரியம்மா, பால் குடித்த அம்மா, பல வகை இருக்குல்லங்க, பாட் அப்பா, நம்முடைய அம்மாவுடைய உம்மா, பாப்பாவுடைய உம்மா, எல்லாமே நம்முடைய உம்மா மாதிரி தானே வருது. அப்ப ரசூல்லா என்ன செய்தாங்க, தனக்கு பெத்த தாய் தான் கிடைக்கல, ஆனா வளர்ப்பு தாய் எத்தனை தாய். சுவைபத்துல்லா அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல்லாவுக்கு பேர்காலம் பார்த்ததே சுவைபத்துல்லா அஸ்லமியா தான் பேர்காலம் பார்த்தான். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல்லாவும் ரெண்டு பேருமே சுவைபத்துல்லா அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட பால் கொடுத்துருக்காங்க. ஹாதல் ஹபீப்னு ஒரு கிதாப், அழகான ஒரு கிதாப் வந்திருக்கு, அதில் எழுதுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலம் முழுவதுமே பால் குடி தாயான சுயபத்துல் அஸ்லாமி அவர்களுக்கு உதவி செய்துட்டே இருந்தாங்களா? எஸ் ரூபா சுயபத்துல் அஸ்லாமி அவர்களுக்கு உதவி செய்துட்டே இருந்தாங்களா? இன்னைக்கு பெத்த தாய்க்கு நிறைய பேர் காசு அனுப்புறது இல்லை. நிறைய பால் குடித்த தாய்க்கு அவர்கள் அப்படியே என்ன செய்ய உதவி செய்தாங்களா? அவங்க ஒபாத்தான பிறகு சாபாக்கிட்ட விசாரிச்சாங்களா, அந்த அம்மாவுக்கு சொந்தக்காரங்க யார் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா எதுக்கு ரசூல்லா அப்படி கேட்டாங்கன்னா இருந்தால் அவர்களுக்கும் உதவுவதற்கு தான் ரசூல்லா கேட்டார். அபு துஃபை ரலியல்லாஹு சொல்வார்கள், ஹுனைன் யுத்தம் முடிந்து ஜிஹ்ரானா என்ற இடத்தில் நாங்கள் இருந்தோம். நான் சின்ன பையனாக இருந்தேன், கறி வெட்டப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு வயதான அம்மா ரசூல்லாவுக்கு முன்னால் வந்தார்கள். உடனே நபி அவர்கள் எழுந்து தன்னுடைய மேலுள்ள துண்டை கீழே போட்டு உட்கார வைத்து தான் எழுந்து நின்றார்கள். எனக்கு ஒன்றுமே புரியல. போன பிறகு என்ன விஷயம் என்று நான் விசாரித்த பொழுது வந்தது ரசூல்லாவுக்கு பால் குடித்த அலீமா அம்மா என்று விளக்கம் கொடுத்தார்கள் சஹாபா. பார்த்தீங்களா பாருங்க, பால் கொடுத்த தாய்க்கே எழுந்து நின்னா பெத்த தாயை பார்த்திருந்தா ரசூல்லா தோல்ல வச்சு தூக்கியிருந்தாலும் ஆச்சரியம் இல்லை. எப்படி செய்திருப்பார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்ப அவர்களுக்கு பால் கொடுக்கிறங்கிறது ஒரு சின்ன ஒரு கடமை, ஆனால் பெற்றிருந்தால் அவர்களை நேரடியாக பார்த்திருந்தால் அவர்களை திருமதி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்திருந்தால் என்ன எல்லாம் செய்திருப்பார் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் வழங்க முடியும். அதே மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹுடைய உம்மா, அலி ரலியல்லாஹு அபு தாலிப் அவங்களுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அஸத் எல்லாம் இருக்கிறாங்களே, ஒபாத் ஆகிட்டான். ஒபாத் ஆன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்துன்னா எவ்வளோ சங்கடப்பட்டிருக்கும். நம்ம குடும்பத்தில் நம்மளை பெத்த ஒரு தாய், நம்ம வளர்ப்பு தாய் ஒபாத் ஆகிட்டாங்க, நம்ம எவ்வளோ அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ரசூல்லா ரொம்ப சங்கடப்பட்டு பதற்றத்தோடு இருந்தாங்க. இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஜன்னாசாவுக்கு முக்கால் முன்னால் உட்காந்துட்டு துவா செய்தாங்க. எப்படி சொல்லி சொல்லி துவா செய்தாங்க தெரியுமா? மஜ்மூ ஜவாயித் ஹதீஸில் மனாக்கிபு சஹாபாவுடைய பகுதியில் எழுதுவாங்க, ரஹிமக்கில்லா யா உம்மி,
என் தாயே உனக்கு உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். குந்தி உம்மி பாதி உம்மி, நீங்க என் தாய்க்கு பிறகு நீங்க எனக்கு தாயா இருந்தீங்க. என் தாயை நான் பார்க்கல, ஆனா உங்க உருவத்துல என் தாயை நான் பார்த்தேன் அப்படிங்கிற அமைப்புல என்ன செய்யலாங்க, என் தாய்க்கு பிறகு நீங்க எனக்கு தாயா இருந்தீங்க. நீங்க எப்படிலாம் எனக்கு உதவியா இருந்தீங்க தெரியுமா, நீங்க பட்டின கடந்து எனக்கு எரிச்சீங்க. உங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கும், ஆனா எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருப்பீங்க சின்ன வயசுல. உங்களுக்கு நீங்க போட்டிருக்கக்கூடிய ஆடை எல்லாம் ஒழுங்கான ஆடையா இருக்காது, ஆனா எனக்கு ட்ரெஸ் எடுத்தீங்க தந்தீங்கன்னா அப்படின்னு தன்னுடைய தாயை பத்தி சொல்றாங்க. உங்களுக்கு நல்லது உள்ளதை நீங்க அனுபவிக்க மாட்டீங்க, ஆனா ஒரு தித்துமை இங்க இருந்து ஏதாவது சாப்பாடு வந்தா எனக்கு எடுத்து வச்சிருப்பீங்க. இருக்கும்ல இந்த பாசத்தையும் பரிதாபத்தை நீங்க காட்டின காரணத்தினால் அவங்க அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய இடத்துக்கு போனாங்க. குளிப்பாட்டக்கூடிய இடத்துல வந்து காப்பு கற்பூரங்கிற கலைக்கு அந்த கடைசியா குளிப்பாட்டுக்கு ஊற்றுவாங்கல்ல, ரசூலா சொன்னாங்க நான் கலக்கி தரேன். ரசூலா தன்னுடைய கையால கலக்கினா கலக்கி தன்னுடைய பறக்கத்தை கிடைக்கிறதுக்கா இப்போ இந்த தண்ணியை ஊற்றுங்கன்னு சொன்னாங்க. அந்த தண்ணீர் குளிப்பாட்டப்பட்ட பிறகு தன்னுடைய சட்டையை கலத்தாங்க, அந்த இடத்துலேயே நின்னா இந்த சட்டையை நீங்கள் முதல்ல என்னுடைய உமாவுக்கு போர்த்துங்க, போர்த்தின பிறகு கபன் துணியை நீங்கள் மேலே போர்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, ஜனாசா அடக்கக்கூடிய அந்த கபருக்கு வந்தாங்க. வந்து என்ன செய்தாங்க, அப்போ யூபுல் அன்சாரி அவர்களே, உசாமா அவர்களே, நீங்கள் அந்த கபரை தோண்டுங்கன்னு சொன்னாங்க. கபரை தோண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது புள்ள புள்ளியை தோண்டும் பொழுது தான் இறங்கி தான் தன்னுடைய பங்குக்கு கொஞ்சம் மண்ணல்லி என்ன செய்தாங்க, வெளியே போட்டு கொஞ்சம் நேரம் படுத்து கலந்தாங்க. சஹாபாக்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருந்தது. ரொம்ப ரசூல்லா மன உளைச்சல் இருக்கிறாங்கிற விளக்கிட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடித்த பிறகு கேட்டாங்க, ஆயமே நீங்கள் எந்த ஜனாசாவிலும் இந்த மாதிரி இறங்கி தோண்டலை, உள்ளே இறங்கி கொஞ்சம் நேரம் படுக்கல, இப்படிலாம் நான் உங்களை பார்க்குறத பார்த்து எனக்கே ரொம்ப எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதனால் இதை செய்தீங்கன்னு சொல்லி உள்ளே இறங்கி ஜனாசாவை அடக்கும் போது கூட உள்ள கபருக்குள்ளே இருந்து கூட ஒரு துவா செய்தாங்க. என்ன செய்தாங்க, அல்லாஹ் உள்ளே ஹயாத்தான அல்லாஹ் எங்க உம்மாவுடைய அந்த முன்கன்னைக்குடைய கேள்விகளுக்கு லக்கீனா பதில் சொல்லக்கூடிய தைரியத்தை கூடிய அல்லாஹ் என்னுடைய வசிய கபரஹா எங்க உம்மாவுடைய கபரை விசாலமாக்கக்கூடிய அல்லாஹ் பிஹக்கி நபிக்க பிஹக்கி அம்பியாய கபலக்கு உன் நபி பொருட்டால் கேட்கிறேன், உன் நபிக்கு முன்னால் உள்ள எத்தனையோ நபிமார்கள் பொருட்டால் கேட்கிறேன், எங்க உமாவுடைய முன்கன்னைக்குடைய கேள்வியை சொல்லக்கூடிய தைரியத்தை கொடு, மன்னரை விசாலமாக்கக்கூடிய அல்லாஹ் என்று ஒரு நபியினுடைய வசீலாவுடைய துவாவோடு இதையெல்லாம் செய்துவிட்டு சஹாபாக்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. நான் ஏன் இப்படி செய்தேன்னு தெரியுமா, ஏன் நான் அந்த கபருக்குள்ள கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன்னு சொன்னா என்னுடைய மன்னர் என்னுடைய தாயாருக்கு இந்த மன்னரை விசாலமாக ஆகணும் என்பதற்காக நான் கொஞ்ச நேரம் அதில் படுத்திருந்தேன். பதித்த இடத்தையே அல்லாஹ் சொர்க்கத்தின் அந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் எழுதுவாங்க, நாளைக்கு அந்த இடமே சொர்க்கமாக ஆக்கப்படும், அல்லது மலக்குமார்கள் கால் வைக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் அந்த இடத்தை ஆக்கிட்டான். ரசூலுல்லாஹ் நடந்த நடை பார்த்து அவர் ரசூலுல்லாஹ் படுத்திருந்தா அந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமா, அதனால தான் நான் உள்ள படுத்தேன், என்னுடைய உம்மாவுடைய அந்த மன்னரை விசாலமாக்கணும், என் சட்டையை என் தாயாருக்கு நான் பொருத்தினேன்னா சொர்க்கத்தினுடைய சட்டையை அல்லாஹ் என் தாயாருக்கு அல்லாஹ் கொடுக்கணும் என்பதற்காக நான் அதை செய்தேன்னு சொன்னான். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசாக இருக்கும்போது ஆமீனா அம்மாவை தன்னுடைய தந்தையை மக்காவுக்கு மதீனாவுக்கு மத்தியில் அவள் அப்துல்லா அவர்கள் ஒபாத் ஆகும் பொழுது அந்த குழந்தைய ஆமீனா அம்மா ஒபாத் ஆன பொழுது அந்த குழந்தையை தூக்குனதே உம்மா ஐமன் அம்மா தான் ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு நாள் விடாமல் உம்மா ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் போய் உட்கார்ந்து கொடுப்பாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒபாத் ஆன பிறகு சலீஃபாக்கள் ஒரு பழக்கத்தை வச்சுருந்தாங்க, குன்னா நசூருஹா கமா தாரஹா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி யாரை சந்திக்க போவாங்க, உம்மா ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா போய் சந்திப்பாங்க. வளர்ப்பு தாய் ஹாலினத்து ரசூல்லா, ரசூல்லாவுடைய வளர்ப்பு தாயாக தூக்கி வளர்த்த தாயாக இருந்தேன்னா உம்மா ஐமன் அம்மா யாருன்னு சொன்னா அப்துல் முத்தலிப் அவர்களுடைய அடிமையாக இருந்த காரணத்தினால், அவங்க அரபு நாட்டுக்காரங்கள ஆப்பிரிக்காவை சேர்ந்தோம். ரசூல்லா என்ன செய்தாங்க, உம்மா ஐமன் நாயக்கு ஒரு சலுகை வச்சிருந்தான், அவங்களுக்கு அரபி அஸ்ஸலாம் அலைக்கும் வாயில் ஒழுங்க வராது, அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் ஏதோ வாயில் உங்களுக்கு வராது. ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, நீங்க அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லாதம்மா, சலாம் அப்படின்னு சொன்னா போதும்.
உங்களுக்கு மட்டும் ஒரு சலுகை, சரியத்துல அஸ்ஸலாம் லா அலைக்கும். தன்னுடைய உம்மாவுக்கு அந்த வார்த்தையெல்லாம், அவங்க வந்து அரபி பேசக்கூடிய ஆள், அவங்க வந்து ஆப்பிரிக்க மொழி பேசக்கூடிய சூடா நாட்டை தந்தோம். அதனால என்ன செய்வாங்க, அஸ்ஸலாம் லா அலைக்கும்னா பதுவா துவா இல்லை, அதுல உங்களுக்கு அது வரமாட்டேங்குமா, சலாம் சலாம் சொன்னா போதுமானு சொன்னான். இந்த மாதிரி தன்னுடைய தாயாருக்குன்னே ஒரு சலுகை ரசூலை ஏற்படுத்தி கொடுத்தான். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய் என்ற அடிப்படையில் வளர்ப்பு தாய். அதே மாதிரி ஹலிமத்து சாதியா அம்மா, ஹதீஜா அம்மாவுடைய கல்யாணத்துக்கு வந்த பொழுது 40 ஆடுகள் அன்பளிப்பாக கல்யாண பரிசு. இன்னைக்கு கல்யாண ஊடுகள்ல கிஃப்ட் கொடுக்குறாங்களே, வெளியூர்ல இருந்து வந்த ஏதாவது பார்சல் கொடுக்குறோம்ல, கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க, கல்யாண பண்டங்கள் ஏதாவது கொடுப்போம்லங்க. அதே மாதிரி ஹதீஜா அம்மாவுடைய கல்யாணத்துக்கு கலந்து கொண்ட ஹலிமத்து சாதியா அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் 40 ஆடு கொடுத்தார்கள் என்று இஸ்லாமிய வரலாற்றில் எழுதிய காவியத்தில நான் பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை காணவில்லை, ஆனால் தந்தை உருவத்தில் பெரிய தந்தையை பார்த்திருக்கிறார்கள். அபூ தாலிப் அவர்களை, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஒரு தந்தை இருந்தால் எப்படி கண்ணியப்படுத்தியிருப்பார்களோ அதை விட உயர்ந்த, நாம் தந்தைக்கு செய்யக்கூடிய கண்ணியத்தை விட உயர்ந்த கண்ணியத்தை படுத்தினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கும் ஒரு சீட் இருக்கும், அந்த சீட் அவர்களுக்குன்னே போடப்பட்டது. ரசூல்லாவுக்கு முன்னிலையில் இருப்பாங்க, ஆனால் அந்த சபைக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்துட்டா தன்னுடைய சீட்டை விட்டு ஒதுங்கி அப்பாஸ் ரலியல்லாஹு உட்காரது கடன் கொடுப்பாங்களா, அந்த சீட்டை வேறு யாருக்கும் எழமாட்டான். ரசூல்லாவுடைய வாப்பா வர்றாங்க, ரசூல்லாவுடைய வாப்பா வர்றாங்கக்காக வேண்டி அந்த இடத்து யாருக்கும் அந்த இடத்து, ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்த ஒரு ஆள் உட்காரணும், அவங்களுடைய சிறந்த ஒரு ஆள் உட்காரணும், அவங்களோட யார் சிறந்தவங்க இருக்கிறாங்க. நம்முடைய கொள்கை என்ன தெரியுமா, அஃலுல் பஷரி பாதல் அம்பியாய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. எல்லா நபிமார்களுக்கு பிறகு ரசூல்லாவுக்கு பிறகு உலகத்தில் சிறந்தவங்க யாருன்னா ரசூல்லா உம்மத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான். அந்த அளவிற்கு இதை பார்த்துட்டு ரசூல்லா சொன்னாங்களாம், இன்னமா யரிஃபு அகலல், இன்னமா யரிஃபு அகலல் ஃபதுல் ஃபதுல இல்லையா, அகலுல் ஃபதுலி அகலுல் ஃபதுலி அப்படின்னு சொன்னாங்களாம். சிறப்பானவர்களை, சிறப்பானவர்களின் சிறப்பை சிறப்பானவர்களே தெரிந்து கொள்கிறார்கள். ரசூல்லா என்ன சொன்னாங்க, சிறப்பானவர்களுடைய சிறப்பு, எங்கள் வாப்பாவுடைய சிறப்பை, சிறப்பான அபூபக்கர் தான் அவருடைய சிறப்பை என்ன செய்கிறாங்க தெரிஞ்சு கொள்கிறாங்க. சொல்லுவாங்களே, இன்றைக்கு கழுதைக்கு தெரியுமா, கற்பூதவாஜருமா, அவுளியாக்களுடைய மகிமை உங்களுக்கு தெரியுமா, அவுளியாக்களுடைய மகி யாருக்கு தெரியும்னா, அந்த விலாயத் அந்த சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை ரத்தத்தில் இருந்தால் தான் அந்த நம்ம அந்த மதிப்பு மரியாதை என்னன்னு தெரியும். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அந்த சின்ன வாப்பா பெரிய வாப்பாவுமே பாசமாக இருந்தாங்க தெரியுமா, நம்ம கேட்போம், இவங்க கூட பிறந்தவங்களா, நம்ம வாப்பாவா, நம்ம வாப்பாவுக்கு தம்பி தானே அப்படின்னு இன்னைக்கு அந்நியத்தோடு பேசுவான். இன்னைக்கு நம்ம ஆள்கள் நினைச்சு கூட பிறந்த நம்ம வாப்பா மாதிரி வருமா, ரசூல்லா அப்படி ஒரு இந்த வேறுபாடெலாம் கிடையாது. நபியவர்கள்ட்ட கேட்கப்பட்டது, சஹாபாக்கிட்ட கேட்கப்பட்டது, ரசூல்லாவுடைய அகல பைத்துனா யார், 4 குடும்பம், அலில்லானுடைய குடும்பம், ஜாஃபர் அலியல்லானுடைய குடும்பம், அகிலிபின் அபி தாலிப் அல்லானுடைய குடும்பம், அப்பாஸ் அலியல்லானு குடும்பம், இந்த 4 குடும்பத்தான் சொன்னான். மனைவிமார்கள் குடும்பம் இல்லையா, மனைவிமார்களும் குடும்பத்தில் சேர்க்கப்படுறாங்க. ஆனால் அசல் அகல பைத்தி என்றால் யாருக்கு ஜகாத்து சாப்பிடுவதற்கு ஹராமாக்கப்பட்டதோ இவர்கள் தான் ரசூலாவுடைய அகல பைத்து என்று சஹாபாக்கள் வழக்கம் கொடுத்தாங்க. கண்ணியத்துக்குரியவர்கள், அவர்களும் அவங்க குடும்பத்தில் இணைகிறாங்க திருமணம் முடிக்கப்பட்டதன் மூலமாக. ஆக ரசூலுல்லாவுடைய சின்ன அப்பா மக்கள், பெரியவாப்பா மக்கள் எல்லாம் ரசூலுல்லாவுடைய ஜனாசாவை இவங்க தான் குளிப்பாகட்டணும் அப்படின்னா அவங்களெல்லாம் அடுத்த வீட்டுக்காரங்களாக ஒரு அந்நிய பார்வையில் தூரத்து சொந்தம் என்ற அடிப்படையில் இன்றைக்கி நம்மளாம் பெரியாப்ப மக்கள் சின்னாப்ப மக்கள்கிட்ட சம்பந்தம் பண்ணும், பொண்ணு மாப்பிள்ளை கொடுத்து எடுக்கக்கூடிய ஒரு உறவு தானே. இப்போ நம்ம ஆட்கள் பொண்ணு கொடுத்தா பொண்ணு, கொஞ்சம் அது இல்லைன்னா நமக்கு சகோதரி வரும் அல்லது சகோதரர் வரும். கல்யாணத்தை விட்டு ஒரு கழகமே நிறைய இடத்துல வந்துருது, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கல, அதனால் இவங்க ஆயிலும் நம்மளை உங்கள் முகத்தில் முழிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவு இன்னைக்கு பாருங்கள். கல்யாணத்தை விட்டு தான் குடும்பமே ரெண்டாகுது. ரசூலை நினைச்சதாங்க, என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுறதுலேருந்து, என் கபூரில் இறங்குறதுலேருந்து, என் அகல பைத்து தான் இறங்கணும் அப்படின்னா எவ்வளோ முகப்பத்தாக இருந்துருப்பாங்க பாருங்கள். இன்றைக்கி அந்த வசியத்தை நம்ம மக்களுக்கு தான் எழுதுவோம், நம்முடைய நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு தானே எழுதுவோம். ஆனால் ரசூலை நினைச்சிதாங்க தன்னுடைய அகல பைத்துகளுக்குன்னு சில இது பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாள் உமர் அலியல்லான்னு பள்ளியாசலுக்கு துழு வந்தாங்க, ஜும்மா நடத்துவதுக்காக வந்தான். வர்ற வழியில் ஒரு பைப் குழாய், ஏன்னா அப்பாஸ் அலியல்லானுக்கு அடுத்து வீடு தான் உமர் அலியல்லானு வீடு, பக்கத்தில் ஒரு மீசாப்பு குழாய், தண்ணி வளரக்கூடிய ஒரு குழாய் ஒன்று இருந்தது. அப்போ அன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால ரெண்டு குஞ்சு வாங்கி அறுத்துருந்தாங்க வெள்ளிக்கிழமை சாப்பாடுக்காகவே, ஒரு கவுதாரியோ கடையோ தெரியல. அப்போ அந்த ரத்தம் வந்து மேலே, இப்போ நம்ம எல்லாம் வந்து தரையோடு தரைய குழாய் வைக்கிறனால பிரச்சனை, சிலவங்க அப்படி மேலே இருந்து நீக்கி விட்டுருந்ததுனால அப்படி கீழே விழும்போது தெரி தொழு வந்தாங்கள்ல, அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் ரத்தமாக போச்சு. உடனே என்ன செய்தாங்க, இந்த வீட்டில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இந்த குழாயை தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு விட்டாங்க.
ஜும்மா தொழுதுக்குள்ளே அந்த குழாய் ஏன்னா அவங்க ஜனாதிபதி உத்தரவுனால் தூக்கப்பட்டது. உடனே அப்பாஸ் இல்லான்னு வந்து சொன்னாங்க, நீங்கள் குழாயை தூக்கிட்டீங்க, ஆனால் அதை எங்களுக்கு வச்சு தந்தது ரசூல்லா எங்களுக்கு வச்சு தந்தான். நபியவங்க வச்சு தந்தது குழாயை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொன்னாங்க, என் முதுகில் நீங்கள் ஏறி நின்று அந்த இடத்துல வைங்க. ஏணியில் இல்லை, அசம் து அழைக்க, என் முதுகையே உங்களுக்கு ஏணியாக்கி தர்றேன், ரசூலுல்லா வச்ச இடத்துல நீங்கள் வச்சு ஆகணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய மரியாதை. தன்னுடைய சின்ன அப்பா வீட்டில் உள்ள ஒரு சின்ன சின்ன அந்த வீட்டு வேலைகளில் கூட ரசூல்லா நம்ம வீட்டு வேலையாக இருந்தால் நம்ம செய்திருப்போம்லங்க, நம்ம வீட்டில் சின்ன ஒரு உடஞ்சி பூசுகிற அந்த நம்ம கூட மாட நிற்போம்ல, அந்த அளவிற்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக. ஒரு நாள் சல்லா அலிஸ்லாம் ஹிஜ்ரி இஸ்மாயிலில் உட்காந்துருந்தாங்க, காபத்துல்லாவில் ஹிஜ்ரி இஸ்மாயில் இருக்குல்ல அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க. அப்போ அப்பாஸ் இல்லானுடைய மனைவி உம்முல் ஃபதுல் அலி அல்லானுங்க நிறமாத கர்ப்பிணியாக அப்படியே தவாஃபில் இருக்கிறாங்க. அப்போ ரசூல் சல்லா அலிஸ்லாம் குடும்ப பெண்கள்கிட்ட எவ்வளோ சந்தோஷமான ஒரு அந்நியமான ஒரு பாசம துவா, ஒரு சூழிக்கார பிள்ளைய பார்த்தா என்னம்மா நல்லா இருக்கியா, அல்லாஹ் உனக்கு நல்ல சுக பிரசவத்தை அல்லாஹ் தருவாமா, கவலைப்படாத, இன்றைக்கி எல்லா பொம்பளை பிள்ளைகளும் ஒரு பிரசவம்னு சொன்னால் என்ன ஆகுதோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கத்தானுங்க செய்தி பத்திரிக்கையிலையும் அப்படி இப்படி ஏதாவது ஒரு செய்திக்கை போட்டதுனால அந்த நேரத்தில் பார்க்குற செய்தியெல்லாம் அதே மாதிரி இருக்கும். இந்த விமான விபத்து ஏற்பட்டதில் சமீபத்தில் இந்த விமான விபத்து நேரத்தில் அந்த நேரத்தில் விமானத்தில் போகிறவங்கலாம் அந்த செய்தி தான் கண்ணில் நிற்கும். ஏன்னா இப்போ தானே இப்போ ஒரு செய்தி பார்த்தோம், இங்கேருந்து பங்களாதேஷிலேருந்து நேராக போய் இங்கே இந்தோனேஷியாவிலேருந்து சிங்கப்பூர் போக வேண்டிய பிள்ளைட்டு கடலில் நுழைக்கிட்ட நம்ம என்ன ஆகும்போ தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயம் வருது பார்த்தீங்களா. அந்த பயத்திலே நாம் துவா செய்கிறது அவங்களுக்கு என்ன செய்யறது, ஏம்மா கவலைப்படாதம்மா உனக்கு நல்ல பிள்ளை பிறக்கும், சில பிள்ளைகளுக்கு வயிற்றில் முதல்ல ஆம்பு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கும், இப்போ ஆம்பளை பிள்ளைங்க ஆசைப்படுவாங்க உனக்கு ஆம்பளை பிள்ளையே பிறக்குமா, இப்படிலாம் ஒரு ரசூலுல்லா சொன்னாங்க. தஃபாவுல் நற்குறி இஸ்லாத்தில் ஒன்று துர்க்குறி கிடையாது, நல்ல வார்த்தையை சொல்லுங்க, நல்ல விஷயங்களை பரிமாறிங்கன்னு சொன்னாங்க ரசூல். அது மாதிரி ரசூல்லா சொன்னாங்க, உம்முல் ஃபதுல் அவர்களே ரசூல்லாவுடைய சின்னமாக தானே உங்கள் வயிற்றில் ஆம்பளை புள்ளியாகவும் இருக்குது, நீங்கள் வந்து வயிற்றில் ஆம்பளை புள்ளியை தான் சுமந்துருக்கீங்க அப்படின்னாங்க. இது ரசூல்லாவுடைய மோஜிஸால் நபித்துவ பவரில் பேசுகிறாங்க, ஸ்கேன் பார்த்து சொல்கிறதுங்கிறது இல்லை, நபித்துவனுடைய பவரில் பேசுகிறான். அப்போ தமாஷ் பண்ணாங்க உம்முல் ஃபதுல் நாயகி சொன்னாங்க, என்ன எல்லா குறைசி பெண்களும் ஆம்பளை பொம்பளை பிள்ளையை பெறக்கூடாதுன்னு சத்தியமாக பண்ணியிருக்கிறாங்க நாயகமே, நீங்கள் ஆம்பளை பிள்ளைன்னு கரெக்டாக அடிக்கிறீங்க அப்படின்னு, நாங்கள்னா பொம்பளை பிள்ளையை பெறக்கூடாதுன்னு சத்தியமாக பண்ணியிருக்கிறோன்னு, இல்லை நீ ஆம்பளை தான் பெறு அப்படின்னு சொன்னான். பிறந்த உடனே எனக்கு என்கிட்ட கொண்டு வரணும், ரெண்டாவது நீ பிறக்கிற புள்ளை ஆம்பளை புள்ளை மட்டுமில்லை அறிவுள்ள பிள்ளையாக இருக்கும். அவங்க தான் இப்னு அப்பாஸ் ரலி அல்லா அந்த பிள்ளையினுடைய தலையெழுத்தையே என்னன்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. அதை மாதிரி இது நேராக போய் சொன்னாங்க தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க, ரசூல்லாட்ட போனேன் இப்படி சொன்னாங்க அப்படியா சொன்னாங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரசூல்லா வயிற்றில் உள்ள பிள்ளையன்னு சொல்லிட்டாங்க, அந்த பிள்ளையினுடைய தகுதி என்னங்கிறதையும் ரசூல்லா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்பாஸ் இல்லான் கிளம்பி வந்தாங்க. வந்த உடனே ரசூல்லா எழுந்து உடனே நெத்தியில் முத்தமிட்டு அவங்க முன்னால் மரியாதையாக உட்காந்தாங்க. இன்றைக்கி சில பெரிய ஆட்கள் வந்து அவங்க மகன்கள் மூத்த மகன்கள் போய் வாப்பாவை போய் முத்திட்டு போய் உட்காராங்களாங்க முன்னால் உட்காராங்களே நம்ம வாப்பாவும் பெரியவங்க, அதே மாதிரி ரசூல்லாவுக்கு அப்பாஸ் ரலி இல்லான்னுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம், வாப்பா மாதிரி தெரியாது அண்ணன் மாதிரி தான் இருக்கு, ரெண்டு வயசு தான் அப்பாஸ் ரலியல்லான்னு கேட்கப்படுச்சு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே, அந்த அக்பர் நீங்கள் மூப்பா அவங்க மூப்பா, நீங்கள் பெரியாளா அவங்க பெரியாளா, இல்லை அவங்க தான் பெரியாளுன்னு, வயசு தான் எனக்கு கூட என்ன என்ன சொன்னாங்க, பெரிய வாப்பா சின்ன வாப்பா இருந்தாலும் ஒரு இவ்வளோ பக்தி ரசூல்லாவுக்கு முன்னால், அவங்க பெரியவங்களா நாங்கள் பெரிய நீங்கள் பெரியவங்களா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே, ஹூ அக்பர் வான அசன்னு, பெரியவங்கன்னா அவங்க தான் வயசில் நான் தான் கூண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சின்ன வாப்பா தான் ஆனாலும் வாப்பாங்கிற ஒரு மரியாதையில் முத்திட்டு முன்னால் உட்காந்துட்டு சொன்னாங்க, அவங்களுடைய சிறப்புகளை சொன்னாங்க. உங்களுடைய தலைமுறையில் 30 ஹலீஃபாக்கள் ஆட்சியில் வருவாங்க, ரசூல் என்ன சொன்னாங்க, உங்கள் ஆட்சியில் உங்கள் தலைமுறையில் எத்தனை பேர், ஒரு பேரரசு இஸ்லாத்தினுடைய பாருங்க உலக வரலாறுலேயே 48 ஹலீஃபாக்கள் வந்த ஒரு அப்பாசியாக்களுடைய ஆட்சி அப்பாஸ் ரலி இல்லான குடும்பத்தில் வந்து, அது மாதிரி உலக ஒரு பேரரசு இஸ்லாமிய அரசு எந்த அரசும் காணலை, அவங்க உங்களுடைய தலைமுறையில் உங்கள் வாரிசுகளில் 30 மேற்பட்ட ஹலீஃபாக்கள் ஆட்சியில் வருவாங்கன்னு ஒரு நிறைய புகழ்ந்து பேசினாங்க அப்படின்னு சொன்னா. மகனே நீங்கள் வந்து யாரும் சொல்லலாம், நீங்கள் இப்படிலாம் என்னை பற்றி நிறைய சொல்ல வேண்டாம், எனக்கு வெக்கமாக இன்றைக்கி எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கே கூச்சமாக இருக்குது, இல்லை ஏன் 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 நீங்கள் இது பண்ணுறீங்க ரசூல்லா சொன்னாங்க, உங்களுக்கு யாருக்காவது உங்கள் வாப்பா சின்ன வாப்பாவுடைய பெருமைகளை பேசணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பேசுங்க, பெருமைக்குரிய விஷயங்களாக இருந்தால் நம்ம சொல்லுமா, எங்கள் அப்பா சாஹிப் தக்கி அவங்க இருந்தாங்க, எங்கள் அக்கா ஜத்து பாட்டனா சதக்கத்துள்ள அப்பா இருந்தாங்க, அவங்க தலைமுறையில் தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சில பேர் பெருமையாக சொல்கிறாங்களாங்க, அவங்க அவுளியாக்களாக இருந்தால் சொல்லணும், இவர் சைத்தானா இருந்தா அவர் இரா இருந்தார் இவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, சிரிக்க சொல்லுங்க, நம்ம அப்பா அம்மார்கள் பெருமைக்குரியவர்களாக
இன்னைக்கு பாருங்க, காயல் பட்டத்தில் பிறந்தவங்க தான் ஏர்வாடியில் அடங்கியிருக்காங்க, சலாவுதியப்பா அடங்கியிருக்கிறாங்க, சிபிலி பாபா நாங்கள் பேசியிருக்கிறேன், இதை மாதிரி மஞ்ச கோளில் அடங்கியிருக்கிறாங்கல்ல, இதை மாதிரி எத்தனையோ பேர்கள் எல்லாம் இங்கிருந்து போனவங்கெல்லாம் பல நாடுகள் பல ஊர்களுக்கு அவுளியாக்கள் அடங்கியிருக்கிறாங்களாங்க. இதெல்லாம் அந்த ஊரினுடைய மண் வாசனையும் மண் மகிமையும் தானே. அப்போ அந்த பரம்பரையில் உள்ளவங்க சொல்ல தானே செய்வாங்க, இப்போ சொல்கிறாங்கல்ல அந்த அபுபக்கர்லானுடைய குடும்பத்தில் உள்ளவங்க இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கடற்கரைசையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அபுபக்கர்லானுடைய குடும்பத்தில் உள்ளவங்க, அது மாதிரி உங்கள் வாப்பாமார்கள் சின்ன வாப்பா பெரிய அப்பாவுடைய பெருமைகளை பேசணும்னு ஆசைப்பட்டவங்க பேசுங்க. அது அது பெருமைன்னா ஆணவத்தில் இல்லை, அல்லாஹ் கொடுத்த நியமத்தை எடுத்து சொல்கிறதுக்காக பேசலாம். எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ ரசூலுல்லாஹ் சொல்லலையா, இப்ராஹிம் அலி யூசுப் அலி இஸ்லாம் ஒரு பாக்கியமான பாரம்பரியத்தை உள்ள நபி, நபிமார்களையே பெருமைகளை பேசக்கூடிய ஒரு பெருமைக்குரிய நபி இப்ராஹிம் அலி யூசுப் அலி இஸ்லாம். ஏன் அவங்க வாப்பா நபி யாக்கூப் அலி இஸ்லாம், அவங்க அப்பா இஸ்ஹாக் அலி இஸ்லாம் நபி, அவங்க அப்பா யாக்கூப் அலி இப்ராஹிம் அலி இஸ்லாம் நபி. இப்படியே நபியினுடைய நபியுடைய இப்படி ஒரு பாரம்பரியமான நபிமார்களுடைய பேர் யூசுப் அலி இஸ்லாத்துக்கு அப்படி ஒரு பெரிய பாக்கியமானது இல்லைங்க. இது மாதிரி பெருமைகளை பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அதே மாதிரி அதனால தான் ஹலீஃபாக்கள் என்ன செய்தாங்க, ரசூல்லா ஒஃபாத் ஆன பிறகு ரசூல்லா எப்படி தன்னுடைய வாப்பு சின்ன வாப்பாவுக்கு மரியாதை கொடுத்தாங்களோ அதே மரியாதை ஹலீஃபா என்று சொன்னால் அவங்க தான் மேலே போவாங்க. ஆனால் ரோட்டில் போயிட்டுருக்கிற நேரத்தில் ஹலீஃபா அபுபக்கர் அலிதானுவாக இருந்தாலும் ஹலீஃபா உமர் பின் கத்தாப் அலிலானுவாக இருந்தாலும் வர்ற வழியில் அவங்க வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது அப்பாஸ் இல்லான் வந்துட்டு உடனே வாகனத்தை விட்டு கீழே இறங்கிடுவாங்க. அவங்க கூடயே அவங்க வீடு வரைக்கும் நடந்தே போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அல்லது ஒரு மஜ்லிஸில் விட்டுட்டு தான் தான் திரும்பி போவாங்களா. யார் ஹலீஃபா? ஹலீஃபா அவங்களாம் நம்மளாம் சந்தேகம் வந்துருது பார்த்தீங்களா. அப்படின்னா இப்படி ஒரு மரியாதையில் பெருமானாரை நாம் கண்டோம், அப்படியே அவங்க ஆட்சியின் ஹலீஃபாக்களாக இருந்து அதை நாம் பின்பற்றுவோம். இப்படி இன்னைக்கு பாருங்கள், கூட பிறந்த சகோதரியை தவிர ஒன்று விட்ட சகோதரியை கூட பிறந்தவளா இவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைவு இருக்கிறாங்க. சொந்த சகோதரி ஏதாவது உதவி கேட்டு வந்தால் நீ என்ன சொந்த சகோதரியா அவனா கூட பிறந்தவங்களா அப்படின்லாம் வித்தியாசம் பார்க்குறாங்க. ஆனால் ரசூலுல்லாவுக்கு கூட பிறந்த சகோதரிகள் இல்லை, பால் கொடுத்த சகோதரிகள் இருந்தான். ஷீமத்துல்லாத சதியா ஹுனேன் யுத்தத்துக்கு ரசூல்லா போயிருந்தாங்க. அப்போ எதிரிகள் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. அந்த கைதியில் ஷீமத்து சதியான்னு அந்த அலிமத்து சதியா அம்மாவுடைய அவங்களோட பால் குடித்த ஒரு புள்ள அதில் இருந்து அந்த அம்மா சொல்லிச்சு, நான் ரசூல்லாவுடைய தங்கச்சி, வேணா நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு போங்க, என்னை கைதியாக வச்சுருக்கீங்க, நான் ரசூல்லாவுடைய தங்கச்சி முறை வேணும். ரசூல்லாட்ட கொண்டு வந்தாங்க சாபாக்கு. அப்போ ரசூல்லாட்ட சொன்னாங்க, நாயகமே ஒரு கைதி ஒரு பெண்ணு கைதியாக பிடிச்சிருக்கிறோம், ஆனால் உங்களை தங்கச்சின்னு சொல்கிறான், கூப்பிடு அப்படின்னு கேட்டான். எப்படி எப்படிமா சொல்கிற, அதாவது நம்ம நான் வந்து நாயகமே நான் சின்ன ரெண்டு பேரும் ஒன்றா அந்த ஹலிமத்து சாதி அம்மாவில் பால் குடிச்சிருக்கிறோம், சின்ன வயசில் விளையாடும் பொழுது விளையாட்டுத்தனமாக நம்ம பல்லை வச்சு கடித்ததில் என் முதுகில் ஒரு பல் தடையும் இருக்குது நாயகமேன். அப்புறம் ரசூல்லா அந்த பெண்களை வச்சு செக் பண்ணால் அந்த அடையாளம் இருந்தது. ரசூல்லா சொன்னாங்க, நீ நம்மள்கிட்ட தங்கினா மக்கரமாத்து உனக்கு நல்ல மரியாதை செய்கிறேன், உன் குடும்பத்திட்ட அனுப்பவா அல்லது நம்மளோட தங்குறியா உனக்கு நல்ல சங்கை செய்கிறம்மா, மர்ஹபான்னு சொன்னாங்களாம். பாக்கியமான சகோதரியை வருக, உனக்கு என்ன உன்னை எப்படி கவனிக்கணும், உன்னை எப்படி உதவி செய்யணும்னு சொல்லி மூணு அடிமை, மூணு ஆண் அடிமை, மூணு பெண் அடிமை, மூணு ஆடு, மூணு ஒட்டகம் என்று அந்த பெண்ணுக்கு சகோதரின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவ்வளோ உதவிகள் செய்தார். உம்மஹானி அம்மா ரசூல்லா மேராஜ் பயணம் போனதே உம்மஹாமணி அம்மா வீட்டிலேருந்து தானே போனாங்க. உம்மஹாமணி அம்மா ரசூல்லாவுடைய பெரியாப்பா மகதானங்க, தங்குச்சி தானே வருது. அதே மாதிரி லுஹா தொழுது, ரசூல்லா மக்கா வெற்றிக்கு வந்த பொழுது லுஹா எந்த வீட்டில் தொழுதாங்க, உம்மஹாமணி அம்மா வீட்டில் தான் தொழுதாங்க. அதனால தான் அந்த அதீச ரிவாயத்தை செய்கிறது உம்மஹானி அம்மா தான் ரிவாயத்தை செய்வாங்க. அப்போ அந்த அளவிற்கு இன்றைக்கி பெரியாப்பா மகள் சின்னாப்பா மக்கள்ங்கிறது கல்யாணம் முடிக்காவிட்டாலும் அந்த சகோதர உறவு. இன்றைக்கி பாருங்கள், ஒரு குடும்பத்தில் எத்தீமான குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தை சில பேர் கண்டுக்கிறதே இல்லை, ஏழை குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தை சில பேர் கண்டுக்கிறதே இல்லை. காரியங்களில் பணக்கார குடும்பத்துக்கு தான் பத்திரிக்கையே வைக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி, அடுத்து விட ரெண்டா பிரி, முதல்ல சொந்தக்காரங்கள் அடுத்து வீட்டுக்காரங்களுக்கு முதல்ல கூப்பிடுங்கிறான். பாருங்க, காயல் பட்டினம் முழுவதுமே அடுத்து வீடு எழுத்து வீடு முன்னாள் வீடு பின்னால் வீடு எல்லாமே ஒரே சம்மந்தமாக தான் இருக்கும், சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா வீடு கட்டி கொடுக்கறதுனால இது மற்ற ஊர்களில் அடுத்து வீடு சொந்தக்காரங்களாக இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ சொந்தக்காரங்களை எல்லாம் பிரிக்கும் பொழுது அந்நிய வீடு ரெண்டாவது சொல்லிட்டு சொந்த அடுத்து வீட்டுருப்பார் அவங்களுக்கு உதவி செய்யுங்கிறான்ல, அப்போ சொந்தங்கிறது ரொம்ப கவனிங்கிறான்ல. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லுவான், எத்தீம்கள் எத்தனையும் இருக்காங்க, எத்தீமன் தா மக்ரபா, சொந்தக்காரங்களில் உள்ள எத்தீம்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ரசூலுல்லாஹ் ஹுதைபியா உம்ராவுக்கு வந்த பொழுது அம்சார் அலி அல்லாஹ்வுடைய மகா சின்ன பிள்ளை, வயசுக்கு வராத எத்தீமான பிள்ளை, மக்கால இருந்து ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே, அம்மி சின்னப்பா நானும் வர்றேன் என்னையும் கூப்பிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லி
அப்போ எழுதுறாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி அவங்க சின்ன அப்பா வருவாங்க அப்படின்னா அசல்ல சகோதரர் தான் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே தாயிட்ட பால் குடித்ததுனால அண்ணன் தம்பி ஆயிட்டாங்க அதனால யா அம்மி என்னையும் கூட்டு போங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அந்த இமாராங்கிற அவங்களுடைய ஹம்சாவுடைய எத்தீமான அந்த தன்னுடைய அந்த சிறிய தந்தையின் மகளை ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு வந்தாங்க அகல பைத்துகளுக்கு மத்தியிலேயே நான் வளர்க்குறேன் நான் வளர்க்குறேன் எங்கள் வீட்டில் வளரட்டும்னு சொல்லி ஒரு அவங்களுக்குள்ள அன்பு அதிகமாக ரசூலுல்லாஹ் ஜாஃபர் இப்னு அபி தாலிபே நீங்களே வளங்க ஏன்னா சின்னம்மா அவங்கள தான் நீங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க ஒரு சின்னம்மா இருக்கும்பொழுது உமா மாதிரி வருது இல்லைவா நீங்கள் புள்ள மாதிரி அவங்க உங்கள்கிட்ட இருந்து அவங்க உங்களுடைய மனைவி இயற்கையிலே அவங்க அக்காவுடைய அந்த அவங்க முன்னாள் தாயாராக இருந்ததுனால கவனிப்பாங்கன்னு அங்கே தங்க வச்சான் இந்த மாதிரி தான் தலைமையில் தான் கல்யாணமே நடத்தினாங்க ஹசாயி சொல் குபுரால் சுயத்தீமாக எழுதுவாங்க ஒரு எத்தீமான குமருக்கு யார் வழியாகும் அந்த வீட்டில் அங்கே இருக்கக்கூடிய அந்த முஜிபிரான வழிதனங்க அந்த பெரியாப்பு மக்கள் சின்னாப்பு மக்கள் சகோதரி இவங்க தான் வழியாக வருவாங்க ரசூல்லாவுடைய தலைமையில் தான் ஐமாரா ரலியல்லானு யாருக்கு ரசூல்லா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க தெரியுமா அபூ சலமா உம்மு சலமா நாயினுடைய முன்னாள் கணவர் அபூ சலமா அவங்களுக்கு மூணு எத்தீம்ல அதில் சலமாவுக்கும் இமாரா அவங்களுக்கு ரசூல்லாவுடைய தலைமையிலே கல்யாணமே நடத்தினான் அப்போ ஒரு கல்யாணம் முடித்து கொடுக்குற வரைக்கும் ஒரு எத்தீமான குடும்பத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூட பிறந்த சகோதரர் ரசூலுல்லாஹ் கிடையாது ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு பெரியாப்பா மக்கள் இருக்கிறாங்க தம்பிமார்கள் நிறைய அலில்லானு தம்பி தான் ஜாஃபர் அலியல்லானு தம்பி தான் இன்னைக்கு தம்பிங்கிறதே வந்து கல்யாணத்துக்கு பிறகு தான் அப்படிங்கிறாங்க முன்னால் தான் கல்யாணத்துக்கு பிறகுங்கிறது குடும்பமே ரெண்டாயிரம் நிறைய இடத்து ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏழு வருடம் கழித்து ஜாஃபர் இப்னு அபி தாலிப் வந்து இறங்கி விட்டார் கப்பலில் தெரிந்த உடனே ஹைபர் வெட்டியை ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் இப்னு அபி தாலிபை சந்திக்கிற ஆவலில் ஏழு வருஷம் கழித்து என் தம்பி வந்திருக்கிறாருன்னு சொல்லி ஏன் தெரியுமா இந்த ரெண்டு பேரும் யார் வீட்டில் வளர்ந்தாங்க தெரியுமா முதல்ல வழங்கணும் எத்தீமான குடும்பத்தின சமுதாயம் விட்டுடுச்சு ஆனால் மக்காவில் ஒரு பெரிய பஞ்சம் ஒன்று ஏற்பட்டது அந்த பஞ்சம் ஏற்பட்ட உடனே குறைஷிகளுக்கெல்லாம் கடுமையான பஞ்சம் அந்த பஞ்சத்தில் எல்லாருமே வந்து இந்த கீழே கிடக்கிற எலும்புகள் எல்லாம் நொறுக்கி திங்க ஆரம்பித்தாங்க இந்த நிலையில் குறைஷிகள்லேயே செழிப்பாக இருந்தது ரெண்டே பேர் தான் ஒன்று ரசூல்லா ஒன்று அப்பாஸ் ரலியல்லாஹ் மற்ற எல்லா குறைஷி குடும்பங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டுச்சு உடனே ரசூல்லா என்ன செய்தாங்க அப்பாஸ் இல்லான்ட்டு சொன்னாங்க எங்கள் அபூ தாலிப் இருக்கிறாங்களோ உங்கள் சகோதரர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோம் நம்ம ரெண்டு பேர்கிட்ட தான் கொஞ்சம் செழிப்பு இருக்குது அதனால் அவங்க பிள்ளைகளை சில பேர் நாம் எடுத்து நம்ம வீட்டில் வளர்ப்போம் நீங்கள் ஒரு பிள்ளை எடுங்க நம்ம ஒரு பிள்ளை எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் போய் சொன்னோம் அப்போ அவங்க சொன்னாங்க யாரையும் எடுங்க என்னுடைய அக்கீலுங்கிறவரை மட்டும் விட்டுருங்கன்னு என்ன செய்தாங்க சொன்னாங்க அலி அலி அல்லானு ரசூலா எடுத்தாங்க அப்பாஸ் அலி அல்லானு ஜாஃபர் பின் அபி தாலிப் அவங்களும் அப்பாஸ் அல்லானு எடுத்தான் இந்த ரெண்டு பேரும் ரசூல்லாவுடைய வீட்டில் அலி அல்லானு வளர்ந்தார்கள் அப்பாஸ் அலி அல்லானு வீட்டில் அதனால தான் பத்ரி யுத்தத்துக்கு வரும்பொழுது ஜாஃபர் பின் அபி தாலிப் அவங்களுக்கு சேர்த்து நஷ்டீடு கொடுத்தாங்க யார் அப்பாஸ் அலி அல்லானு அதனால எதுக்கு சொல்கிறோம்னா ரெண்டு பேரும் வசதியாகிற வரைக்கும் அப்போ ஒரு கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தா ஒரு எத்தீமான குடும்பமாக இருந்தால் கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தம்பி ரசூலுல்லா வீட்டில் வளரக்கூடியவங்கள் எல்லாம் கஷ்டப்பட்ட குடும்பத்தை தான் ஆதரித்தாங்க ஏன்னா தானே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு எத்தீமாதானங்க இருந்தாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமே யாராக இருந்தாங்க ஆனால் எத்தீம் நான் கூட ஒரு எத்தீம் தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு நபி இப்போ இதாவது பரவாயில்லை இன்னைக்கு குடும்பம்னா சண்டை இருக்கத்தான் செய்யும் பொஞ்சாதி பிள்ளைகள் மத்தி பொஞ்சா கணவன் மனைக்கு மத்திய சண்டை இல்லையா எல்லாரும் எப்பொழுதும் சிரிச்சிட்டா இருக்கிறாங்க சண்டைங்கிறதுல ஒரு உசுரோடு ஒரு யுசுர் இருக்கத்தான் செய்யும் அப்போ குடும்பத்தில் சண்டை வர்றது சகஜம்தான் ஆனால் அந்த சண்டையே வாழ்க்கையினுடைய இறுதி முழுவதும் சில குடும்பம் கல்யாணம் வீட்டையே கலாட்டா விட ஆக்கி விட்டுருவான் கல்யாணம் வீட்டில் தான் சண்டையே போடுறது ஏன்னா நாலு பேருக்கு மத்தியில் வந்து அசிங்கப்படுத்தணும் நாலு பேருக்கு முன்னால் கல்யாணம் வீடுங்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கல்யாணத்தை உறுதி பண்ணியிருப்பான் காரணம் என்னன்னு சொன்னால் கல்யாணம் வீட்டிலே இந்த பேப்பரில் பார்க்குறோம்லங்க அப்போ கல்யாணம் வீடுங்கிறது அந்த குடும்பம் அந்த இடத்துல மானம் போயிடுச்சுன்னா அந்த காலம் முழுவதும் எல்லாருமே சில பேருக்கு மன உளைச்சலே வந்துடும் இப்படி கேவலப்படுத்திட்டானே கல்யாண வீட்டில் வச்சுன்னு அந்த அளவிற்கு ஒரு கல்யாண வீடுங்கிறது ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர் சொல்ல என்ன செய்தாங்க சந்தோஷங்கிறத நம்ம பகிர்ந்து கொள்ளணும் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் அங்கே ஹைபர்லேருந்து வந்த உடனே ஐஷா அம்மா சொல்லுவாங்க வேஷ்டியை கூட ரசூலுல்லாஹ் ஒழுங்காக உடுக்கலை தன்னுடைய பிரியமான தம்பி வந்தார்னு கேள்விப்பட்டு வேகமாக போய் அவர்களை கட்டி பிடித்து அணைத்து சொன்னார்கள் நான் எது லாதிரி அஃப்ரஹு பி ஃபுதூஹி ஹைபர் அம் பி ருஜூஇ ஜாஃபர் என்னுடைய தம்பி வருகையை நினைத்து நான் சந்தோஷப்படவா அல்லது மகத்தான இந்த ஹைபர் வெற்றியை நம்ம நினைத்து சந்தோஷப்படவா என்றே எனக்கு தெரியவில்லை என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்போ ஆன சொல்வார்கள் என்னை ரசூலை கட்டி பிடிச்சி எனக்கு என்னை முத்தினார்கள் முத்திட்டு சொன்னாங்க என்னை போல உடலும் என்னை போல குணரும் பெற்றவர் நீர்னு சொன்னாங்க அதனால தான் அந்த பாசத்தை வந்து எப்போ
அந்த நேரத்தில் மட்டும் காட்டலங்க, மூத்தா போரில் ஷஹீத் ஆகிட்டாங்க ஜாஃபர் இபின் அபி தல்லானும் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. சொல்வார்கள் அப்துல்லா இபின் ஜாஃபர், கோழி குஞ்சு மாதிரி நாங்கள் இருந்தோம், அஃப்ரஹும் சின்ன சின்ன ரொம்ப குழந்தை மாதிரி தான் இருந்தோம். மூணு நாள் கழித்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, எல்லா பிள்ளைகளையும் பார்த்தாங்க, பார்த்துட்டு மொட்டை அடிக்க ஆளை ஏற்பாடு பண்ணாங்க. எத்தீமான பிள்ளைகளாங்க, தன்னுடைய தம்பி விடல அது. அப்போ ஒரு காலத்தில் ஜாஃபர் இபின் அபி தாலிப் அவர்கள் இருக்கிற பொழுது அது வேற, அவங்க இல்லாத பொழுது எத்தியமான அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு எப்படி ஆதரிக்கணும். அபி அவங்க வந்து மூணு நாள் வரைக்கும் துக்கா நீங்கன்னு சொல்லி அழுகிறதுக்கு அனுமதிச்சாங்க. மூணு நாள் கழித்து அந்த பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் மொட்டை அடித்து விட்டாங்க. மொட்டை அடிச்சுட்டு சொன்னாங்க, உடனே அவங்க அவங்களுடைய மனைவி அஸ்மா பின் உமைஸ் வந்து சொன்னாங்க, யார் சொல்லா என் பிள்ளைகள்லாம் எத்தியமாக ஆகிப்போச்சே, வாப்பை இல்லாத பிள்ளை ஆகிப்போச்சேன்னு சொல்லும்போது வாப்பை இல்லாமல் சொல்கிறேன், ஆனால் வழியும் கியாமத்து நாள்லையும் துன்யாவிலையும் நான் அந்த பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கிறம்மா, அல்லா ரசூல் உனக்கு உதவியாக இருக்கும் பார்த்தீங்களா. எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள், அந்த அளவிற்கு அந்த குடும்பத்தை ரசூல் சொல்லு சொல்லி சொன்னாங்க, நீ மூணு நாள் இதாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, உலகத்தில் ஷரியத்துங்கிறதே ரசூலா கையில் வச்சுக்கிறது தான் ஷரியத், நீ இதாகவே நாலு மாதம் பத்து நாள்லாம் கஷ்டப்படாத, நீ மூணு நாள் இதாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க. ஹசாயிசுல் குப்ரா எழுதுவாங்க, ரசூலுல்லாவின் தனித்துவம், தன்னுடைய வீடு குடும்பத்தில் அந்த அம்மா இந்த எத்தீமான பிள்ளைகளோடு இதாங்கிற ஒரு சுமையை நம்ம கொடுத்தா அந்த அம்மா என்ன கஷ்டப்பட போகுது, இது ரசூலுல்லாவின் தனித்துவம்னு எழுதுவான். இந்த அளவிற்கு குடும்பத்தினுடைய கஷ்டப்பட்டவர்கள் மீது மக்கா வெற்றிக்கு ரசூல்லா வந்தாங்க. ஒரு பதினேழு பேர்களை எங்கே கண்டாலும் வெட்டிருங்கன்னு உத்தரவு போட்டாங்க. அதில் ஒரு மூணு நாலு பொம்பளைங்களும் உண்டு. அந்த மூணு நாலு பொம்பளைங்களில் பெண் பாடகிகள் ரெண்டு பேர், கச்சேரி நடத்தி பெருமானாரை கேவலப்படுத்தி பாட்டு படிக்கக்கூடிய சாரா என்கிற ஒரு பெண்ணும் அந்த பெண்ணில் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள். இந்த அம்மா ஒரு சமயம் கஷ்ட, ஆனால் அந்த அம்மா யார் தெரியுமா, அடுத்த குடும்பம் அல்ல, ரசூல்லாவுடைய பனு முத்தலிபு குடும்பத்தில் உள்ள பணிப்பெண். ரசூல்லாவுடைய அதீசுப்படி மௌலல் கௌமி மின்ஹும், ஒரு குடும்பத்தில் அடிமையாக இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு நபரே. ரசூல்லா என்ன சொன்னாங்க, ஒரு குடும்பத்தில் அடிமையாக இருந்தால் அது அடுத்த விட அல்ல, அந்த வீட்டில் ஒரு அடிமையே, அந்த வீட்டில் ஒரு உறுப்பினரேன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அப்துல் முத்தலிபு அவர்களுடைய குடும்பத்தில் பணிப்பெண். அந்த அம்மா தன்னை அறிமுகம் வரும்போது, யார் ரசூல்லா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் நான் உங்கள் குடும்பத்தில் உள்ள மௌலா அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு தான் பாட்டு படிக்கிறதுல உனக்கு தேவை, உன்னுடைய தேவை பூர்த்தி ஆக்குறதுக்கு பாட்டு கச்சேரியெலாம் உனக்கு ஆபரம் அமையலையா அப்படின்னு கேட்டாங்க. பதிர் யுத்தம் என்று உங்களுக்கு சாதகமாக முடிந்ததோ அன்றோடு கச்சேரி நிறுத்துவது நடத்துவது மக்காவில் நின்றது, எங்களுக்கு வருமானம் நின்றது அப்படியா சரின்னு சொல்லி தன்னை திட்டி படித்த ஒரு பெண் என்றாலும் தன் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் என்பதை விளங்கி ரசூல்லா. இன்னைக்கு பாருங்கள், பழிக்கு பழி, ஒரு குடும்பத்துக்கார் நம்மளை மூக்கறுத்துட்டானா அவனை மூக்கறுத்து ஆகணும், அவனை எப்படியாவது இம்சப்படுத்தி ஆகணும், அவனுக்கு என்னைக்கு நமக்கு வரப்போகுது பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு பழி வாங்குகிற உணர்ச்சி. எங்கே காபத்துள்ளால யாசீனுங்கிறது எப்போ இறங்குச்சு, யாசீன் சூரா எப்போ இறங்குச்சு தெரியுமா, ரசூல்லா காபத்துள்ளால தொழுது கொண்டு இருக்கிற பொழுது நபியவர்களை கிராத்தை கேட்பதற்கு கடுப்பாயி அவர்களை பாய்ந்து கொண்டு அடிப்பதற்கு சில பேர்கள் மேலே மேலே பாய்ந்தார்கள். உடனே அல்லாஹ் என்ன செய்தான், அவங்க கைகளையும் கழுத்தில் பின்ன வச்சான், கண்ணை குருடாக்கிட்டான். ரசூல் சல்லா அலி செல்லத்தை அடிக்க விடாத அளவுக்கு அவங்க கண்ணை அவர் ரசூ சில ஹதீஸில் ஒரு சில வரலாறுல வருது, ரசூல்லாவே அவங்க கண்ணுக்கு மறையாமல் சவுண்டு கேட்குது ஆள் தெரியலை கண்ணில் அப்படி ஆக்கிட்டான். இல்லை அப்போ கண்ணு தெரியாமல் கை பின்னிய நிலையில் வந்து சொன்னாங்களே, நாயகமே எங்களை காப்பாற்றுங்க, கண்ணு தெரியாமல் ஆகிட்டோம், உங்களை அடிக்க வந்துட்டோம், ஏன்னா நாங்கள் எல்லாருமே குறைஷி குடும்பம், உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆள் தான், எப்படி பார்த்தாலும் உங்கள் குடும்பம் நான் எங்களும் ஒரே குடும்பம் தான், இப்படி ஒரு கஷ்டம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க நீங்கள் தாங்குவீங்களான்னு சொன்ன உடனே ரசூலா என்ன செய்தாங்க, அந்த இடத்துலேயே துவா செய்தாங்க. துவா செய்து அடிக்க வைந்தவங்களுடைய விலங்குகளை அவிழ்த்து விட்டு குருடானவன் கண்ணை திறந்து விட்டாங்களா, ஏன் அவன் சொந்தக்காரன் சொல்லிட்டான், சொந்தக்காரன்ட்டாங்க. பத்ரி யுத்தத்தை பாருங்கள், பத்ரி யுத்தத்தில் எழுபது பேர்களும் கைதிகள், ஆனால் எழுபது பேர்கள்ட்டே ரசூல்லா அப்பா இவன் அபு அபுபக்க நாயகம் சொன்னாங்க, நாயகமே இவங்களை எதுக்கு போட்டு வெட்டணும், இவங்கெல்லாம் நம்ம சொந்த உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்களே நாயகம் பாருங்கள், ரசூலுல்லாவை வெட்ட வந்தவர்கள் தான், ஆனால் அவர்களுக்காக உயிர் பிய்த்து கொடுத்தார்கள் என்றால் சொந்தக்காரங்கிற ஒரு காரணத்திற்கா. இன்னைக்கு பாருங்க, பெருமானார் சல்லா அலி செல்லத்துக்கு ஆம்பளை பிள்ளைகள் தங்கல்ல, ஆனால் ஆம்பளை பிள்ளைகள் தங்கியிருந்தால் எவ்வளவு பாசம் காட்டியிருப்பார்கள் என்பதற்கு செய்து பண்ணுவ ஹாரிசா அலி அல்லானு அகில பைத்தில் தான் அவர்கள் சேர்க்கப்படுகிறார். ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட இன்னைக்கு பாருங்க, சில ஊர்களில் பொம்பளை புள்ள பெத்த பிள்ளைய பாசம் காட்டுற அளவுக்கு ஆம்பளை புள்ள பெத்த பிள்ளைய காட்டுற காசம் காட்டுறதே கிடையாது. இந்த ஊரில் சொல்லு, இந்த ஊரில் எல்லாமே அவங்க மனைவிமா அம்மா வீட்டில் தானே எல்லா பிள்ளையும் இருக்குது, அதனால் அவங்க வீட்டில் தான் வளரு. ஆனால் மற்ற ஊர் தமிழகம் தழுவி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டை சந்திக்க வேண்டியது இருக்குது, கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்டில் இருக்க வேண்டியது இருக்குது, கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது இருக்குது. அம்மா வீட்டில் பேர்கால நாற்பது நாள் நாலு மாதமாக இருக்கிற பொழுதுக்கும் பாசமாக இருக்கும், அவங்க வீட்டில் போனால் அந்த பிள்ளையை தூக்குறதுக்கு நாதி இருக்குது.
சில வீடுகளில் ஒழுங்காக தூக்குறது இல்லை. அந்த ஏன்னா சகோதரிகளோடு பிறந்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும், அந்த பிரச்சனைகள் வரும்போது தெரியும் பார்த்தீங்களா. அப்போ ஆம்பளை பிள்ளையே, ஆனால் ஆம்பளை பிள்ளையே பெற்றவங்க பிரச்சனை இல்லை, அவங்க பொம்பளை பிள்ளையை தூக்கி கையில் வச்சுருக்கிறாங்க இந்த பிள்ளை, ஆனால் வருமானமே அவர் ஆம்பளை பிள்ளை வருமானத்தை அந்த வீடு சாப்பிட்டு இருக்காங்க. ஆனால் ரசூல்லாவை பாருங்கள், எவ்வளோ பிரிய பாசமாக நபி பாருங்கள், ஆண் மக்களுக்கும் பெருமானார் பிரியம், பெண் மக்களுக்கும் பிரியம், ரெண்டும் ரெண்டு கண்ணு சொல்வார்கள் அனசில்லானு மாறாய்த்து ரசூல்லாவை பார்த்து சொல்லுவாங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி ஒரு குடும்பத்தை பிரியப்படக்கூடியவங்க யாரையுமே பார்க்கல. ரசூல்லாவுடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் பிறந்து மதீனாவினுடைய ஒரு மேட்டு பகுதியில் அபு யூசுப் என்ற ஒரு கொல்லனுடைய வீட்டில், ஒரு கொல்லர் அவருடைய வீட்டில் தான் அவங்க பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மனைவிட்ட சுபு தொழுத உடனே என்னை கூப்பிட்டு போவாங்க அந்த வீட்டுக்கு. நான் முன்னாலேயே போவேன், அடுப்பா அணைங்க, ரசூல்லா வந்துகிட்டு இருக்கிறாங்க, புகையாக இருக்குது, ரசூல்லா முன்னா நான் போய் நினச்சிவேன், அடுப்பு அணைக்க சொல்வேன். வந்தவுடனே அந்த தொட்டில் கிடக்கிற பிள்ளையை தீக்கிற ரசூல்லா நினச்சிவாங்க, கொஞ்சுவாங்க, கொஞ்சிட்டு நினச்சிவாங்க, வந்துடுவாங்க. இப்படியே தன் குழந்தைய பார்க்கறதுக்காகவே டெய்லி போவார்கள். அதே மாதிரி இப்ராஹிம் அவர்கள் ஒவ்வாத்தானோட ரசூல்லா சொன்னாங்க, என் புள்ளை இன்ன ஹாதா இப்னி, என் புள்ளை இது அப்படின்னு ரசூல்லா நினச்சிதாங்க. அந்த பாசமாக நேரத்தில் சில பிள்ளைங்க அழுவாங்கல்ல, என் புள்ளை இது, என் புள்ளை போயிட்டு அப்படின்னு சொல்லி ரசூல்லா நினச்சிதாங்க. சொல்லிட்டு என் உள்ள பால் குடிக்கிற நிலையில் இறந்தாலும் இன்ன லஹூ லல்லி ராணி ஃபில் ஜன்னா, ஊர்லே பெண்கள்கிட்ட மீதி உள்ள மாதங்களில் அது பால் குடிக்கும் சொல்லிட்டு அது ஹயாத்தா வாழ்ந்திருந்தால் ஒரு ரசூ ஒரு நபியாக அதை அல்ல ஆக்கியிருப்பான்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு நபி தகுதிக்குள்ள ஒரு புள்ளைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள், அழுதார்கள், சத்தமில்லாமல் சவுண்டு போடாமல் அழுதார்கள். அதை பார்த்த சஹாபாக்கள் நாயகமே இப்படி கலங்குகிறார்கள் என்று சஹீஹ் முஸ்லிமில் ஹதீஸில் வருது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், நாயகமே நீங்களா இப்படி கலங்குறீங்க, என் இதயத்தின் பாசம்தான் இப்படி என்னை கட்டுப்படுத்த விட முடியவில்லைன்னு சொன்னாங்க. ரூஹுல் பயான் எழுதுவாங்க, கண்ணீர் பத்து வகை, அதில் ரஹ்மத்துடைய கண்ணீர் பாச கண்ணீர். பாருங்கள் இன்றைக்கி ஆம்பளை இன்றைக்கி எத்தனையோ வாப்பாவுக்கும் மகன்களுக்கு இடைவெளி நிறைய, இன்றைக்கி பிள்ளைகள் பாசம் ஆம்பளைகள்கிட்ட நிறைய இல்லை, ஆனால் பொம்பளைங்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு இல்லை. அந்த அளவிற்கு இன்றைக்கி இடைவெளி ஆகிவிட்டது. இன்றைக்கு மகன்கள் கூட பாப்பாட்ட ஏதாவது பேசுகிறதுக்கு நீ பேசிக்கம்மா அப்படி உம்மாட்டையே பேசிக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு பாச பிணைப்பு இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளர்ப்பு மகன் செய்து பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட விஷயம், எட்டு வயதில் வாப்பா அம்மா சின்ன வாப்பா தேடி வந்த நேரத்தில் கூட தன்னுடைய சகோதரர் ஜபலா வந்து வா நம்ம வீட்டுக்கு ரசூல்லா வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கன்னு சொன்ன பொழுது ரசூல்லா விட்டுட்டு நான் எந்த வீட்டுக்கு வர தேவையில்லை என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையின் மீது எவ்வளோ பெரிய பாசத்தை காட்டியிருந்தால், வாப்பா பக்கத்து கூட போகாமல் உங்கள் பக்கத்தில் இருப்பேன்னு சொல்லியிருந்தால் அந்த ஸைது பின் ஹாரிஸா ரலியல்லானுடைய பேர பிள்ளை உசாமா ரலியல்லான் ஒரு நாள் அப்பாஸ் ரலியல்லானும் அலில்லானும் ரசூல்லாட்ட வந்து ரசூல்லா வீட்டுக்கு வந்தாங்க. உசாமா இல்லான வாசலில் அனுமதி கேட்டாங்க, உள்ளே வரலாமா, ரசூல்லாட்ட கேட்டு வரேன் உள்ளே வரலாமான்னு. அப்போ உசாமா இல்லான்னு போய் சொன்னாங்க. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, வந்தவங்க ரெண்டு பேரும் ஒரு கேள்வி கேட்க வர்றாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன கேட்க வர்றாங்க தெரியுமா, உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு பிரியமான ஆள் யாருன்னு கேட்க வர்றாங்க. அவங்க அந்த சந்தேகத்தை தான் கேட்க வர்றாங்க, அலில்லானு அப்பாஸ் இல்லான்னு உள்ளே வந்தாங்க. உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு பிரியமான ஆள் யார், என் மக பாத்திமா, நாங்கள் அதை கேட்க வரல, ஒட்டு மொத்தத்திலே மனிதர்களையே உங்களுடைய இதயத்தை தொலைத்தவங்க யார், உசாமான்னு சொன்னாங்க. சொன்னாங்க இப்போ ஹயாத்தா இருக்குது, அவங்க தான் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமா இருந்தால் உசாமா இல்லை அனுப்புனா உடனே கூல் ஆயிடுவாங்க. ஏங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒஃபாத்தான பொழுது கடைசியாக யார் துவா செய்தாங்க சொல்வார்கள், உசாமா இல்லை அனுகு நபியவர்கள் என்னை பதவி கொடுத்து என்னை தளபதியாக அனுப்புனாங்க, எங்கள் வாப்பா போன மூத்தா என்ற இடத்துக்கு நானும் போனேன், போகிற வழியிலே ரசூல்லாவுக்கு உடல்நிலை சரியில்லை ஒன்றும் நாங்கள் அப்படியே திரும்பிட்டோம். திரும்பி வந்து ரசூல்லாவை பார்த்த பேச்சே வரல ரசூல்லாவுக்கு, நபி அவர்கள் படுத்த படுக்கையில் இருந்தார்கள், பேச்சு வரவில்லை, என்னை பார்த்தார்கள். பார்த்த உடனே ரசூல்லாவை பக்கத்தில் போய் அவங்க நெத்திய முத்தமிட்டேன், முத்தமிட்டவுடனே ரசூல்லா கையை தூக்கி ஏதோ கேட்குறாங்க ஆனால் எனக்கு கேட்கல, அப்படியே கேட்டுட்டு என் மேலே அப்படியே தேய்ச்சாங்க, பைய சுப்புகுமா அந்த கையை மேலே தேய்ச்சான், அப்போ எனக்கு துவா செய்கிறாங்கன்னு நான் நினச்சேன், அப்படியே போயிட்டேன். மறுநாள் வந்தேன், இப்படி டெய்லி பக்கத்தில் தங்கியிருந்து பார்க்க வந்தேன், ஆனால் ஒபாத்தான காலையில் ரொம்ப தெளிச்சியாக இருந்தாங்க, எல்லாரும் சந்தோஷம், நாயகமே நாங்கள் கிளம்பிக்கிட்டுமா, உங்களுக்கு தான் சரியாயிட்டேன் அன்னைக்கு காலையில் தான் ரசூலை பார்த்துக்கிட்டான். அந்த அளவிற்கு கடைசியாக கேட்ட துவா யாருக்கு, உசாமர்லானுக்கு தான் கேட்டான். கடைசியாக அவர்கள் வந்து பேசிய பயான் யாருக்கு தெரியுமா, உசாமா அவர்களுடைய தலைமையில் யாராவது சில பேர்கள் மனசுக்குள்ளே ஏதோ அந்த இனவேறு வேடுபாடு காட்டுற மாதிரி தெரியுது, அடிமையின் மகனை எப்படி தளபதி என்று, அவர் எனக்கு பிரியமான ஆள், இந்த தளபதி போஸ்ட்டுக்கு தகுதியான ஆள் என்று சுகக்குறைவான நேரத்திலும் பயான் செய்துவிட்டு கடைசி பயான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமர்லானுடைய சிறப்பை பற்றி பேசின பயான் தான்.
அப்படின்னா எந்த அளவுக்கு பிரியம் பாருங்கள். இன்றைக்கி மூக்கு உடைஞ்சா பெத்த வாப்பமாக கூட அந்த மூக்கை துடைக்கிறது வைக்க போடுவாங்க, ஏன் பழைய துணியடான்னு கிடைக்கானு பாரு அப்படின்னு. சில பேர் பாஞ்சிக்கிட்டு போய் கையாலேயே மூக்கு சிந்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? சொல்வார்கள் ஆயிஷா அம்மா, ஒரு சமயம் அம்ம நோய், அம்மம் போட்டிருந்துச்சு யாருக்கு, உசாமா இல்லானுக்கு. அப்போ மூக்கில் இருந்து அப்படியே சளி, சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க, வந்துட்டு இருக்கும்போது எனக்கே போய் தொடுறதுக்கு கொஞ்சம் மனசில் அருவறுப்பாக இருந்துச்சு. ரசூலுல்லா உள்ளே வந்தார்கள், வந்த உடனே முகத்தை கழுவுனாங்க, அப்படியே தீக்கி நெத்தியில் முத்தம் விட்டாங்க. எப்படிப்பட்ட பாசம் பாருங்கள். அப்போ ஆம்பளை புள்ளையை பிறந்து தங்கியிருந்தால் எப்படி பாசம் காட்டியிருப்பாங்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு சமயம் கால் தடிக்கு படியில் உளுந்து அவர்களுக்கு எதையோ இடத்துல தலை மண்டை உடஞ்சி போச்சு, யாருக்கு, உசாமர் இல்லான்னு. கீழே உளுந்து படியில் வாசப்படி அடித்ததில் மண்டை உடஞ்சி ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆயிஷா அமீதி தம, அந்த ரத்தத்தை கொஞ்சம் நீ துப்புரவு பண்ணேன் நாங்கள், எனக்கு ரத்தமாக இருக்கிறேன். சில பேருக்கு அலர்ஜின ரத்தத்தை பார்த்தா, சில பேருக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு, சில பேருக்கு அலர்ஜி, எனக்கு அது முடியாது இதாக இருக்குன்னொடனே ரசூல் நினைச்சிதாங்க, தம் வாயால் அந்த ரத்தத்தை உறிஞ்சி துப்புனாங்க. எதை? உசாமா ரலியல்லானுடைய காயத்தில் உள்ள அந்த ரத்தத்தை வாயால் உறிஞ்சி. அது மாதிரி இன்னைக்கு பாருங்கள், சின்ன பாருங்கள், ஆம்பளை பிள்ளையினுடைய பேர பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளையினுடைய பேரப்பிள்ளையும் ஒரே மாதிரி பார்த்தாங்க பாரு. ஜெயித் இப்னு முஹம்மது, முஹம்மதுடைய மகன் என்று தான் அவர்கள் அழைக்கப்பட்டார் சொல்லுவாங்க. இமாம் ராஜி இமாம் தப்சீரில் எழுதுவாங்க, ஜெயித் இப்னு ஹாரிசர் இல்லானு ஒரு பயணத்துக்கு போயிட்டு இருந்தாங்களாம், முனாஃபிக்கும் கூட போயிட்டு இருந்தான். போயிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணான், தூங்கும் போது ஒன்றா தூங்கினோம்ல, முழிச்சு பார்த்தா ரெண்டு கை காலையும் கட்டி போட்டான். ஏடா கூட தானடா பயணியாக வந்த, அதனால தான் பயணத்தில் கூட உள்ளவன்ட்டு ஒழுங்காக பார்த்து பழகணும், எல்லாத்துலேயும் ஒழுங்காக பழகிட முடியாது. அதனால் அங்கங்கே வீடியோ போடுறாங்களே, அங்கங்கே குறும்படங்கள் போடுறாங்களாங்க, இப்போ தாம்பரம் மெட்ராஸில் இப்படிலாம் கூட சேருவானும் பழகுவானும், அது இருந்தோம் இருந்து வாங்கிடுவோம் பார்த்து விசாராக பழகும். அப்போ கையகாலையெல்லாம் கட்டி போட்டாங்க, கட்டி போட்டவன் ஏன்டா கையகாலெல்லாம் கட்டி போட்ட, எங்களுக்கு முகம்மதின் மீது கோபம், இங்கே குத்துனா அங்கே வலிக்கும். என்ன சொன்னால், உங்களை குத்துனா யாரை எங்களால் குத்த முடியாது ரசூலை, உங்கள் மீது உசுறு, உங்களை குத்துனா அவருக்கு வலிக்கும், அதனால் உங்கள் குத்துறதுக்கு தான் கட்டி போட்டிருக்காங்க. யார் ரஹ்மான் சத்தம் போட்டாங்க, மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குதிரையில் வந்து அவனை கொலை செய்ததாக எழுதுவாங்கல்லாங்க, யார் ரஹ்மானுடைய திக்கரை பற்றி எழுதுவான். எதுக்கு சொல்கிறேன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் உகப்பான அந்த மகன் எப்படி மற்றவனே எழுதி இலங்கி வச்சுருக்கான். உமர் நான் பழைய பல தடவை பயானில் சொன்ன செய்தி தான், தலைப்புக்காக சொல்கிறேன். உமர்லானும் கலீஃபான உடனே அவங்க ஒரு அவங்க அரசாங்கத்தில் ஒரு பட்ஜெட் ஒன்று வச்சுருந்தாங்க, பெரிய ஆட்களுக்கு கொடுக்குற நிதி சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா இல்லை, பெரிய ஆட்களுக்கு 100%னா சின்ன பிள்ளைகளுக்கு 50% தான், ஆனால் உசாமாவை தவிர. என்ன சொன்னாங்க, உசாமத்து பின் ஜெயித் அவர்களுக்கு 50 இல்லை 100, அவங்க வாப்பாவுக்கு ஜெயிதுக்கு 100னா அவங்களுக்கு. மகன் கேட்டாங்க, என்ன வாப்பா சின்ன பயிர், அவருக்கு என்னவே நான் உகது போரில் தான் கலந்து கொள்ளலை, எல்லா யுத்தத்திலையும் கலந்துருக்கிறேன், ஆனால் நிறைய யுத்தத்தில் கலந்து கொள்ளாத ஜூனியர், என்னை விட ஜூனியர், ஆனால் தகுதின்னு ஒன்று வச்சுருக்கீங்க, ஆனால் அதில் நீங்கள் ரூல்ஸு சரியாக வரலையே. இங்கே ரூல்ஸ்லாம் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய பிரிய அடிப்படையில் தான் நாங்கள் பணம் போட்டிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிம ஃபல்லல்தா உசாமா, உசாமா அவர்களுக்கு இவ்வளோ அள்ளியாக கொடுக்குறீங்க, சீனியர் அடிப்படையிலேயே கொடுக்குறீங்க, சேவை அடிப்படையில் கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை, சொன்னாங்க ஒக்கான அபூஹு, ஒக்கான அபூஹு அஹப்பு இல்லா ரசூல்லா, உங்கள் வாப்பா உமருக்கு பேரை சொல்லி, ஜெயித் அவர்களுடைய பேரை சொல்லி, ரெண்டு பேரில் உங்களுக்கு பிரியான்னு கேட்டால் ரசூல்லா ஜெயித் அவர்களை தான் கை காட்டுவாங்க, என்ன கை காட்ட மாட்டாங்க. அது மாதிரி உங்கள் பேரை சொல்லி, என் மகன் பேரை சொல்லி, உங்கள் இந்த ரெண்டு பேரில் இப்னு உமர் சிறந்தவங்களா, உலாம் உசாமா உங்களுக்கு நெஞ்சி பாசக்குரிய பிள்ளையான்னு கேட்டால் எனக்கு உசாமான் தான் ரசூலா காட்டுவாங்க. அதனால இல்லை ஆசர் து ஹிப்ப ரசூல் இல்லா அலா ஹிப்பி, ரசூல்லா பிரியமான ஆளுக்கு அள்ளி கொடுக்கறது தான் ஏன் அரசாங்கன்னு சொன்னான் பார்த்தீங்களா. அப்படின்னா இந்த உலகத்தில் பெருமானா சல்லா அலிஸ்லம் பாருங்கள், ஆக எதுக்கு சொல்கிறேன்னா, ஆம்பளை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஒரு சில காயங்கள், நம்மம்மா நம்ம பொஞ்சாதிமார்கள் நம்ம தான் நம்ம பிள்ளையை தூக்குறாங்களே, நம்ம அம்மா தூக்குறதுலேயே நிறைய பேருக்கு ஒரு குமுறல் இருக்குது. அதனால் ரசூல்லா உசாமாவை தூக்குன மாதிரி எல்லோரும் தூக்கணும். சல்லா அலிஸ்லாம் ஆம்பளை பிள்ளை மக்களையும் தூக்கியிருக்கிறாங்க, ஹசன் ஹுசைன் இல்லானும். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை ரசூல் சல்லா அலிஸ்லாம் பாருங்கள் கீழே ஊனிட்டு ஜாபிர்லான்னு சொல்லுவாங்க, இந்த யானை மாதிரி கீழே உட்காந்துட்டு ஏறுங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஏறும். நீங்கள் மஜ்மூ சவா இதிலே பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் ஒரு தடவை கீழே குனிஞ்சி நாலு காலில் நடந்தார்கள். எப்படி இருக்குது நாலு காலில்? நீங்கள் ரெண்டு காலை கையை ஊனி ரெண்டு முட்டு கீழே வச்சு ஹசன் ஹுசைன் அவளை ஏற்றிக்கிட்டு ரசூல் நினைச்சிக்கிறாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்க சாப்பிட கொடுத்தா வராது, சாப்பாடு தர எதாவது விளையாடுற எல்லாம் விளையாடுங்க, சாப்பிட கூட்டுங்க, இட்லியை தூக்கிட்டு வாங்க, ஓடியே போகும். இதை மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு தடவை விளையாட்டு காட்டினாங்க. சொல்வார்கள் ஜாபிர்லானு, துஐனா இலா தாமின், ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டோம், ரசூல்லா எல்லாத்தையும் விட்டு குசை ஹசன்லான்னு பின்னால் ஓடினாங்க.
எல்லாத்தையும் அவங்க விளையாட்டு காட்டுறதுக்கு அவங்க ஓடுறாங்க. யூ லாஹிக்கு ஹூ ரசூல்லா வச்சிரி நீ எங்கே ஓனாலும் உனையை பிடிச்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி ரசூல்லா ஓடி போய் அப்படியே கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி அப்படியே கொஞ்சினாங்க. பார்த்தீங்களா, ஒரு நாள் காணவில்லை ஹசன் ஹுசைன் அவர்களை. இந்த உலகத்தில் பேர பிள்ளைகளை கொள்றது எவ்வளோ கொஞ்சிறதுங்கிறதே ஒரு பெரிய பாக்கியமானதா. பெத்த பிள்ளை கூட பேர பிள்ளைகளுமே எத்தனை பேர்கள் இந்த கல்யாணம் அந்த நம்ம கந்தூரி அன்னைக்கு பார்க்கலாம். இந்த பேர பிள்ளைகளை தீட்டு வரக்கூடிய அந்த பாக்கியமான அந்த பாசத்தை எப்பவும் பார்க்கலாம்னு நம்ம கந்தூரி அன்னைக்கு பார்க்கலாம். அந்த அளவிற்கு ஒரு பாசமான பிணைப்பெல்லாம் பெருமாநாட்டிலேருந்து நாம் படிச்சுக்கிட்ட ஒரு உசுவத்தை ஹசனா கண்ணியத்திற்குரியவர்களே. அப்போ அந்த அளவிற்கு ஒரு நாள் காணவில்லை ஹசன் ஹுசைன் இல்லாமல் காணலை, என் பிள்ளைகளை காணலையே உம்மா ஐம்மன் அம்மா சொல்லுவாங்க உங்கள் பேர பிள்ளைகளை காணலை எங்கம்மா போச்சுன்னு சொல்லி ஏதாவது ஊரில் எங்கேயாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்லது அந்த தெரு அந்த முகல்லாவுக்கு ஃபோன் பண்ணலாம், அங்கே வந்து அங்கே அந்த தெரு வந்திருக்கான்ட்டு. அது மலைப்பாதைங்க, அந்த மலைப்பாதையில் திடீர்னு ஒரு நாய் கூட கவிட்டு ஓடிடலாம். கடைசியில் ரசூல்லா ஒரு மலை மேலே ஏறி பார்த்தா அந்த மலை மேலே ஒரு பாம்பு படை எடுத்து நிற்குது. இந்த ரெண்டு பிள்ளைகளும் பயந்து கீழே படுத்து கிடக்காங்க. ரசூல்லா என்ன செய்தாங்க, வேகமாக அந்த பாம்பு பக்கத்தில் போனாங்க. ரசூல்லாவை திரும்பி பார்த்துட்டு அந்த பாம்பு வேகமாக ஓடிடுச்சு. உடனே அந்த ரெண்டு பிள்ளைகளை பிரித்து விட்டாங்க. பிரித்து விட்டு சொன்னாங்க, என் வாப்பாவும் உம்மாவும் உங்களுக்கு அர்ப்பணம். யாரை பார்த்து சொல்கிறாங்க, ஹசன் ஹுசைனை பார்த்து. என் தாய் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம். மா அக்ரமக்குமா அல்லல்லா, அல்லா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சங்கையை செய்கிறான் பாருங்கள். பாம்பு கூட உங்கள்கிட்ட வேடிக்கை பார்க்கறத தவிர உங்களை ஒன்றுமே பண்ணலை, பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அப்போ ரசூல் சல்லல்லா வலையு செல்லத்தினுடைய அந்த பாசமான தொழுவும்போது கூட சில பிள்ளைங்க மேலே பேர பிள்ளைகளும் மேலே உட்காந்தா தொழுது முடிஞ்சவனே அட்டி உழும்பாங்க. சில நேரத்தில் மேலே இருக்கும்போது இவன் தொழுவை கெடுத்தியேன்னு. ஆனால் ரசூலில் அப்படியே சுஜூதில் இருப்பான். யுத்தியிலு சுஜூத சுஜூதை நீட்டுவார்கள். என்ன நாயகமே நீண்ட நேரம் சுஜூதில் இருந்தீங்க, இல்லை படாரி நினைஞ்சு கீழே விழுந்துடக்கூடாது. பிள்ளைங்கள்லாம் மேலே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சில நேரத்தில் கையை விரிப்பார்களாம் உள்ளோடி போட்டுங்கிறதுக்கா, கையை விரிப்பார்கள் உள்ளோடி போட்டுங்கிறதுக்காக வேண்டி ஒரு தடவை சலாம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ரெண்டு பேரை அறிமுகம் பண்ணட்டா. அந்த ரெண்டு பிள்ளையுடைய அப்பாவும் சிறந்தவர்கள், பாட்டியும் சிறந்தவர்கள், அந்த அந்த பிள்ளைகளுடைய பெரியம்மாவும் சிறந்தவர்கள், மாமாவும் சிறந்தவர்கள், அந்த பிள்ளையினுடைய உம்மாவும் சிறந்தவர்கள், வாப்பாவும் சிறந்தவர்கள், அந்த பிள்ளையினுடைய மாமிமார்களும் சிறந்தவர்கள், இப்படி எல்லாமே சிறந்தவர்கள், எல்லாருமே சொர்க்கத்திலையும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லட்டா, எவ்வளோ பாசம் சொல்லும் பாருங்கள். அப்பாவும் சிறந்தவர். அப்பா யார், நான் தான் அப்பா. ரசூலா சொன்ன அந்த பிள்ளையினுடைய அப்பா நான் தான், நானும் சிறந்தாள். அந்த பாட்டி யார், ஹதீஜா அம்மா, செய்யுது சொர்க்கத்து தலைவி. இந்த பிள்ளையினுடைய கம்மாவும் யார், சொர்க்கவாசி. சரி, இந்த பிள்ளையினுடைய மாமாமார்கள் யார், மாமாமார்கள் ரசூல்லாவுடைய பிள்ளைங்க, ரசூல்லாவுடைய ஆம்பளை பிள்ளையெல்லாம் அந்த பிள்ளைக்கு மாமாமார்கள் தானே. அது மாதிரி ரசூல் சல்லா அலிஸ்லம் மாமிமார்கள் யார், உம்முஹானி அம்மா, எல்லாருமே அம்மா யார், பாத்திமா அம்மா, இப்படி எல்லாருமே சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். இப்படி ஒரு பாக்கியமான பிள்ளையை எங்கள் பார்த்துருக்கீர்களான்னு கேட்டான். இன்னைக்கு பாருங்கள், எல்லாருமே குடும்பத்தின் மீது பாசம் காட்டுவது ஹயாத்தாக இருக்கும்பொழுது தான். ஆனால் ரசூல்லா நம் கண்ணை விட்டு மறைந்த பிறகும் இன்றும் அந்த அகல பைத்துகள் மீது பாசம் உள்ள நபி. சுயுத்திமாம் எழுதுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்தாங்க, கியாமத்து நாள் வரைக்கும் தன் குடும்பத்தில் வரக்கூடியவர்களுக்கு பண கஷ்டமும் சோதனையும் வரக்கூடாததுக்காக வேண்டி ஒரு லாங் ஒரு கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு துவா அகல பைத்துகளுக்குன்னு ரசூல்லா கொடுத்துட்டு போனாங்களாம். சுயுத்தி இமாம் கசாயிசுல் குப்ரா எழுதுவாங்க, இமாம் ஜாஃபர் சாதிக் இமாம் சொல்லுவாங்க, ரசூலுல்லா அகல பைத்துகளுக்குன்னு ரெண்டு துவா கொடுத்தாங்க. ஒன்று சோதனை. அதனால தான் பாருங்கள், அரசர்கள் காலத்தில் கஷ்டங்கள் வரும்பொழுது தான் இந்த துவாக்கள் தான் அவங்கள காப்பாற்றுச்சு. ஷதாயித் வ ஹவாயித், சோதனைகள் வரும்பொழுது ஒரு துவா, பண கஷ்டம் வரும்போது ஒரு துவா, சோதனை வரும்போது யா தாயிமன் லம் யசல் யா இலாஹி வ இலாஹி ஆபாய் யா ஹையு யா கையும், பண கஷ்டம் வரும்போது யாமை எக்ஃபி மின் குல்லி ஷையின் ஒலா எக்ஃபி மின் குஷையும் யாழ்லா யாழ்லா ரப்ப முகமது இக்லி அன்னி தைன. இது வந்து ரசூல்லாவுடைய அகல பைத்துகளுக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்ததுவா. இப்படி கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய தன் குடும்பத்துக்கும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி, தன் குடும்பத்திற்காக வேண்டி இது மாதிரி எத்தனையோ சிறப்பு எத்தனையோ கஷ்டங்களை சல்லா அலிஸ்லம் பாருங்கள். ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கி எல்லாரையும் மன்னிச்சிருவோம், ஆனால் எதிரிகள்கிட்ட நம்ம பாசமாக இருக்க மாட்டோம். சரி, அதாவது குடும்பம்னா சண்டை இருக்கத்தான் செய்யும். ஆனால் சண்டை வந்த பிறகு திடீர்னு சமாதானம் பண்ணி வைப்பாங்க. ஏங்க சரிங்க, ஒரு காலத்தை சண்டை போட்டிக்கு போய் சேர்ந்துங்க. சேர்ந்த பிறகு நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னால், பல செயலாம் கிளறக்கூடாது. நீங்கள் என்னத்து இருந்தாலும் நீ சண்டை போட்டவன் தானே, என்னத்து இருந்தால் நீ ஒரு காலத்தில் இப்படி பேசினவன் தானே, அப்படி இல்லை அந்த பல செயலை என்ன செய்யக்கூடாது. பாருங்கள், அபூ லஹப் யார், தப்பத்யதா சூறாவே அந்த குடும்பத்துக்கு தான், அபூ லஹபுக்கு தான் இறங்கியிருக்கு. ஆனால் அபூ லஹப் அவருடைய மகன்கள் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். ஆனால் இஸ்லாத்துக்கு வந்தாலும் தப்பத்தியதா சூறா ஓதப்பட்டுட்டு தானே இருக்குது. அவங்க வாப்பா அம்மா திட்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க அந்த சூறாவில்.
அப்போ ஒரு நாள் அவங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய தங்கச்சி யார் அபூலஹபுடைய மகா துர்ரா துர்ரா பின்த் அபீலஹப் இருக்காங்களே அவங்க கலிமா சொல்லிட்டாங்க ஒரு சஹாபி வீட்டில் தங்கியிருந்தாங்க சில அன்சாரி பெண்கள்லாம் கேட்டாங்க என்ன நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தாச்சா உங்கள் வாப்பா அம்மாலாம் அந்த அபூலஹப் அவங்களுடைய ஆட்கள்லாம் அல்லாஹ் திட்டுறான் அவங்க வாப்பா அம்மா இப்படின்னு ஒரு மாதிரிய பழைய விஷயத்தை சொல்லி அவங்க மனசை காயப்படுத்தினான் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு ஆஹா அபூலஹபுங்கிறது தன் அல்லாஹ் வந்து சூரா இறக்குனாலும் நம்ம வாப்பா அம்மாவை ஒரு ஒரு மாதிரியா நம்மளை ஒரு மாதிரியா கேவலமாக பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரசூல்லாட்ட போய் சொன்னாங்க நாயகமே காஃபிர்களுடைய பிள்ளைகள்லாம் இஸ்லாத்துக்கு வந்து அவமானத்தை தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டாங்க என்னம்மா சொல்கிறேன்னு கேட்டாங்க சில பேர்கள் எங்கள் வாப்பா அம்மா வச்சு எங்களை ஒரு மாதிரியா பேசுகிற மாதிரி தெரியுது லுகர் தொழுதுட்டு எனக்கு முன்னால் பள்ளியாசில் உட்காருன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க தொழுகையில் உனக்காக ஒரு பயான் இன்றைக்கி பண்ணுறேன் யார் பேசுனது அப்படின்னு சொல்லி ரசூல்லா பாருங்கள் என்னத்தை இருந்தாலும் அபூலஹப் யாருங்க ரசூல்லா பிறந்த உடனே அந்த பிறந்ததே கொண்டானா சுயபத்துல்லா அஸ்லமியா என் தம்பிக்கு பிள்ளை பிறந்திருக்கு அவனை விடுதலை பண்ணுறேன்னு சொன்னா இல்லைங்க அப்போ அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த அந்த விரலில் அவருக்கு ஒரு உதவி இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத கூட புகாரி இமாம் நமக்கு பதிவு செய்திருக்கிறான் பாருங்கள் தொழுது முடிச்சுட்டு கேட்டாங்க ரசூல் சல்லா அலி சொல்லும் உங்களுக்கு தான் குடும்பம் இருக்கோ எனக்கெல்லாம் குடும்பம் கிடையாதோ மாலி ஊதியா ஃபிஹாலி எனக்கு என்ன அவமானம் என் குடும்ப விஷயத்தில் எனக்கு என் குடும்பத்துக்காரங்களை எல்லாம் சில பேர் ஒரு மாதிரியாக பேசுனீங்களாமே உங்களுக்கு தான் குடும்பம் இருக்கா எனக்கு குடும்பம் கிடையாதா உடனே உமர்லான்னு கேட்டாங்க நாயகமே உங்களை கடுப்பாக்குனது யார் உங்களை இவ்வளோ சூடாக பேசுகிறீங்களே உங்களுக்கு இப்படி ஒரு கோபத்தை உண்டாக்குற அளவுக்கு பேசுனது யார் ரசூலுல்லாஹ் சொல்லி சொன்னாங்க எனக்கு எவ்வளோ பெரிய பருவ பவர் தெரியுமா மறுமையில் இன்ன ஷஃபாஅத்தி என்னுடைய ஷஃபாஅத்தி இல்லை எனாலு ஹைய ஹா ஒ சல்ஹபு ஒ சுதா மறுமை நாளில் யமன் நாட்டில் உள்ள அந்த அந்த சுதா என்ற குடும்பம் இதே மாதிரி ஹா என்ற குடும்பம் இதை மாதிரி புதிய யமன் நாட்டினுடைய குடும்பத்துக்கெல்லாம் என்னுடைய ஷஃபாஅத்து மறுமையில் கிடைக்கும் என் குடும்பத்துக்கு கிடைக்காதா என் குடும்பத்துக்கு கிடைக்காதா அப்படும்போது என் குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க இதை மாதிரி நல்ல விஷயத்தை சொல்லுங்கோ இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்க வாப்பா அம்மாவை சொல்லி நீங்கள் காயப்படுத்தாது அதனால தான் உமர்லானு காலத்தில் ஒரு முனாஃபிக்கு டெய்லி தப்பத்தி ஏதாவது தொழுவிச்சுட்டு இருந்தான் அவனை தூக்கில் போட்டாங்க அவன் தப்பு சிறுகுல் பயான் எழுதுவார் ஏன்னா தப்பத்தி ஏதாவது சூறா மட்டும் தான் குரானில் இருக்கு அப்போ அவன் ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் பெருமானாருடைய குடும்பத்தை மட்டப்படுத்தின அவங்க அவங்க பிள்ளைங்களாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க மார்க் ஏன்னா உமர்லானுடைய ஆய்வை தான் நம்ம சொல்கிறோம் தப்பத்தி அவன் பாருங்க அவனுக்குன்னு சில கணக்கு வச்சுருக்கான் சம்சம் தனியாக நிறைய குடிக்க மாட்டான் அப்போ முனாஃபிக்கின்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது தப்பத்தி ஏதாவது சூறா மட்டுமே ஓதுறான்னு சொன்னால் இவன் யாரையோ கேவலப்படுத்துக்கு நினைக்கிறான் ஒன்று ரசூல்லாவுடைய குடும்பத்தில் இப்போ உள்ள சின்ன வாப்பம் பெரியா மக்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களே இவங்களுக்கு ஏதாவது இஸ்லாத்தை விட்டு துரத்தணும் ஏதாவது அவங்க வாப்பாமா அவங்க அடிக்கடி அதை காட்டி அவங்க மனசில் காயத்தை ஏற்படுத்தி கழகத்தை உண்டு பண்ணணும் ரசூல்லா வந்து பழசு போனதாக இருக்கட்டும் இப்போ நல்லதாக இருக்கட்டும் அப்படி தான் நினச்சாங்க அதனால் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா பழைய சண்டையை பேசக்கூடாது நாம் சொல்ல வரது என்னென்ன தெரியுமா ஒரு குடும்பம் பகையாகி நேசமாகி சமாதானம் ஆகி ஒற்றுமையாகி ஒரு நிகழ்ச்சி களை கேட்டுருச்சுன்னா கடைசி வரைக்கும் பழசையே ஞாபகப்படுத்தி பழையப்படி சண்டை எழுத்துவிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஆக உயிரின பாருங்க சொந்த பந்தத்தை நாம் மட்டுமில்லை உயிரினங்கள் கூட சொந்த பந்தத்தை நேசிக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் யூசுப் அலை இஸ்லாம் எகிப்தில் வந்து அங்கேருந்து ஒரு நாய் கிளம்பி எங்கே போச்சுன்னா ஜுர்ஜானுக்கு போச்சான் யாக்கூப் அலை இஸ்லாம் கேட்டாங்கள்ல அந்த ஓநாய்ட்ட நீ எங்கே என்னுடைய மகனை நீ சாப்பிட்டியா ஓநாயை தின்னு போச்சுன்னு என் மக்கள் சொன்னாங்க என் மக்கள்லாம் ஓநாயை தின்னு போச்சுங்கிறாங்க நீ தின்னியான்னு கேட்டாங்க அந்த நாய் எங்கேருந்து வருதுன்னா மிஸ்ரிலேருந்து வருது உங்கள் மகனையெல்லாம் நாங்களாம் திங்கல எங்கே போகிறேன் நான் ஜுர்ஜானுக்கு போகிறேன் எங்கே போகிறேன் என் குடும்பத்தில் உள்ள ஆட்களை சந்திக்க போகிறேன் குடும்பத்தில் உள்ளவங்களை நீ ஏன் பார்க்க போகிறேன் இல்லை நபிமார்கள் வாயிலாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சுயுத்திமாம் எழுதுகிறான் நபிமார்கள் வாயிலாக கேள்விப்பட்டிருக்கிறேன் குடும்பத்து ஆட்களை போய் சந்தித்தா அவங்களுக்கு மூணு பாக்கியம் ஒன்று 1000 நன்மை எழுதப்படுது 1000 பாய் பாவம் அழிக்கப்படுது 1000 பதவி உயர்த்தப்படுது அப்படியா இது நல்ல அதிசாக இருக்க அதனால் நாம் இப்போ எழுதுவோமே ஏன் பிள்ளைகளை கொஞ்சம் இதை கொண்டாங்க பேப்பர் கொண்டாங்க எழுதுவோன்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டான் இன்னகும் உசாத்துனா அவங்களாம் பாவிகள் ஒரு நபியை கொலை முயற்சி ஈடுபட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த அதிசயம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு எதுக்கு சொல்கிறேன்னா உயிரினங்கள் கூட எதை நேசிக்குது சொந்த பந்தத்தை நேசிக்க பார்த்தீங்களா அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ரெண்டு பெண் மக்கள் ரெண்டு சின்னம்மா பெரியம்மாக்கள் ரெண்டு அப்பா கம்மாக்கள் ரெண்டு பாட்டிமார்கள் ரெண்டு மாமிமார்கள் இவர்களை செலவினங்கள் யார் கொடுக்குறாங்களோ இவங்களுக்கு எங்கூட சொர்க்கத்தில் இருப்பான் பார்த்தீங்களா எங்கூட சுருக்கத்தில் இருப்பாங்க நாங்கள் பார்த்தீங்களா இன்றைக்கி எத்தனை வீட்டில் ரெண்டு கம்மாமார்கள் இருப்பாங்க ஏன் ரெண்டு சாச்சிமார்கள் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இதே மாதிரி
மாலை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் வேலைக்கிழமை சாயந்தரம் ஆயிட்டா சொல்லுவாங்களாம் அப்போ அபு ஹுரைரா அல்லாஹ்வு தயவுசெய்து சொந்தம் வந்தது சண்டைப்பட்டு விட்டவங்களாம் கூட்டத்தை விட்டு எஞ்சி போயிருங்க, ஏன்னா அமல் மேலே உயராதுன்னு சொல்லுவாங்க. இப்னு மசூத் இல்லான்னு சொல்லுவாங்கள், நான் துவாவில் போகிறேன், இந்த கூட்டத்தை விட்டு சத்தியமாக குடும்பத்தோடு பகையானவை எழுந்து போயிருங்க, துவா கபூலாகாதுன்னு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி ஒரு தாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகிட்ட பாசத்தோடு பார்த்து சிரித்தால் அவன் ஒரு விடுதலை ஒரு ஒரு அடிமை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு சாபி கேட்டார், 360 தடவை பார்த்தா அல்லாஹு அக்பர், அப்படி யார் பார்க்க போகிறான்? ஒரு தடவை சிரிக்கிறதே பெரிய விஷயம், பிள்ளையை பார்த்து ஆம்பளையா சிரிக்கிறத விட அவங்க ஆஃபீஸுக்கு போகிறதுல அவங்களுக்கு இதாக இருக்குது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன மாதிரி யார் அவங்க சொந்தக்காரங்க ஏதாவது உதவி செய்யுங்க என்று ஒரு பணக்கார சொந்தத்தில் ஒரு ஏழை சொந்தம் வந்து உதவி தேட அந்த குடும்பம் அவன் உதவி செய்யாமல் விட்டுவிட்டால் நாளைக்கு அவன் பணம் ஷுஜா என்று பாம்பாக வந்து அவன் கழுத்தில் நிற்கும் சொன்னாங்க. ரசூல் என்ன சொன்னாங்க, ஒரு ஏழை குடும்பம் ஒரு சொந்தக்காரங்கள்கிட்ட போய் பணக்கார சொந்தத்தை போய் கேட்குறாங்களா, உங்கள் சொந்தக்காரன் உதவி செய்யுங்க என்று கேட்கும் பொழுது நான்லாம் உதவி செய்ய முடியாது, நாங்கள்லாம் சம்பாதிச்ச பணம் நீங்கள் சம்பாதிச்சிக்கன்னு சொல்லி அந்த ஏழை குடும்பத்தை பணக்கார குடும்பம் துரத்தி விட்டால் இந்த பணம் பாம்பாக மாறி அவன் கழுத்தை சுத்தும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ஒரு தடவை அல்லாஹ் கேட்டான், உங்களை மனுஷனாக படைச்ச நீங்கள் என்னங்க செய்வீங்க? புகாரி இமாம் ஹதீஸ் ரிவாயத் செய்தி இந்த செய்தி ரிவாயத்தை செய்வாங்க ரூஹுல் பயான்லேயே வருது, உங்களை நான் மனுஷனாக அனுப்பி வச்சா நீங்கள் எதை செய்வீங்க? நான் மூணு விஷயத்தை செய்வேன். யார் சொன்னா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், நான் இருக்கிறது மலக்கு, நான் மனுஷனாக இருந்தால் என்ன செய்வேன் தெரியுமா? ஒரு மனுஷன் மானபங்கப்படுத்தாமல் மனுஷனுடைய குறையை மறைப்பேன். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாத அளவுக்கு மனுஷனுடைய குறையை நான் என்ன செய்வேன்? நான் மறைப்பேன். அதே மாதிரி ஒருத்தன் தண்ணியின் தாகன்னா தண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி ஒருத்தங்க தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை போட்டு மாரடைச்சிக்கிட்டு அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய கல்யாணம் முடிக்க வேண்டிய குமர் இருக்கும், நிறைய பேர்கள் படிக்க முடியாத எத்தனை ஏழை பிள்ளைகள் இருப்பாங்க, வயசால் நிறைய பேர் இருப்பாங்க, இவங்களை ஆஸ்பத்திரி பிள்ளைங்க எத்தனையோ பெரிய குடும்பத்தை இழுத்து கொண்டு இருக்கக்கூடிய இவனுக்கு நான் உதவியாக இருப்பேன்னு சொன்னான் பார்த்தீங்களா. இதனால தான் ரசூலா சொன்னாங்க, 4 பேரை சொர்க்கவாசி என்று என்னால் கேரண்டியாக எல்லாரையும் சாட்சியாக்கி சொல்ல முடியும். ரசூலா சொன்னாங்க, மக்கள் மத்தியில் சில குழப்பங்களை மட்டும் நான் பயப்படவில்லை என்றால் நாலு கூட்டத்தை பார்த்து இவங்கெல்லாம் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள், அஷ்ரத்துல் முபஷரா மட்டும் சொர்க்கவாசி இல்லை, நாலு கூட்டமும் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருங்கள் என்று சொல்லியிருப்பேன். கலவரம் வந்துடும், சில பிரச்சனைகளை கருதி நான் விடுகிறேன். யார் தெரியுமா? மகரே வேண்டாம் சொல்லி வாங்கின மகரை திரும்ப கொடுத்த மனைவி, தப்பே இனி பண்ண மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்த பாவமன்னிப்பு செய்தானே இந்த மனிதர், அதே மாதிரி தாய் தந்தைக்கு உதவி செய்த ஒரு பணிவிடை செய்தவர், அதே மாதிரி நிறைய குடும்பத்தை வச்சு ஹலாலான சம்பாதித்ததுக்காக ஹராம் இல்லாமல் நல்ல குடும்பத்தை காப்பாற்றணும் என்ற ஒரு உணர்வில் குடும்பத்தை கட்டி இழுக்கிறானே குடும்ப தலைவன், இவனும் சொர்க்கவாசி என்று என்னால் சொல்ல முடியும். கடைசியில் எல்லா குடும்ப தலைவனும் சொர்க்கவாசின்னு டைட்டில் போட ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி உள்ள பிரச்சனையை பார்த்தாங்களோ இன்னொரு ரசூல் அதை நிறுத்திட்டாங்க. அதனால் நாமெல்லாம் வந்து நம்ம குடும்ப ஒவ்வொருத்தரும் தன் குடும்பத்தை பார்த்தாலே இந்த உலகத்தில் எல்லாருமே சொர்க்கவாசி ஆக முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு உணர்வுள்ளவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக. வாஹிர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.